சாப்டர் நம்பர் 6 அண்டர் செக்ஷன் 37. இந்த 37ல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 பிரிவு 14 கீழ் ஒரு வன நீதிமன்றத்துக்கு அப்பீல் போறோம். அப்ப வன நீதிமன்றத்தை யார் ஏற்படுத்துவார்கள்? தமிழக அரசு தான் ஏற்படுத்தும், மாநில அரசாங்கம் தான் ஏற்படுத்தும். சரிங்க, வன நீதிமன்றத்தை ஏற்படுத்தின பிறகு அதில் யார் பிரசைடிங் ஆபீசரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, குறைந்தது 12 காலம் தமிழ்நாடு வருவாய்த்துறையில் பணிபுரிந்த அனுபவம் உள்ள ஒரு நபரைத்தான் நியமிப்பார்கள். அவ்வாறு நியமனம் செய்கின்ற அந்த அதிகாரி அப்பாயின்மெண்டே போடல, இந்த நேரத்துல அப்பீல் வருது, அப்ப என்ன செய்ய முடியும்? அப்ப அரசாங்கம் ஒரு ஃபாரஸ்ட் கோர்ட்டை ஏற்படுத்துவாங்க. அங்க ஒரு ஜட்ஜஸ் மற்றும் 3 நபர்கள் இருப்பாங்க. அதுல பிரின்சிபல் சிவில் ஜட்ஜ் இருப்பாங்க, உரிமையல் உரிமையல் நீதிமன்ற தன்மை கொண்ட வழக்குகளை விசாரிக்கக்கூடிய பிரின்சிபல் சிவில் ஜட்ஜ் இருப்பாங்க. அவர் தான் ஹூ இஸ் த பிரசைடிங் ஆபீசர் ஆஃப் தி கன்சர்ன் கோர்ட். அது மட்டுமல்ல, 2 உறுப்பினர்களையும் அதுல சேர்ப்பாங்க. அந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் இருப்பாங்க. அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொன்ன பாருங்க, அந்த நபர் இல்லாத பட்சத்தில் 3 உறுப்பினராக வருமானம் பெறாத, ஆதாயம் பெறப்படாத ஒரு நபரை நியமிப்பாங்க. இந்த 3 நபர்கள் தான் பிரின்சிபல் சிவில் ஜட்ஜ் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க, 3 ஒரு நபர் இருக்காருன்னு சொன்னா அவருக்கு எந்தவித ஆதாயமும் இல்லாத ஒரு நபரா இருப்பாங்க. ஏன்னா வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்லயோ ஒரு வேலை செஞ்சுட்டோ அதுல வந்து சேலரி வாங்கிட்டோ அவ்வாறு இருக்கும் பட்சத்துல அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அந்த அப்பாயின்மெண்ட். ஆக 3 நபர்கள் இருப்பாங்க இந்த வன நீதிமன்றத்தில். அண்டர் செக்ஷன் 37 எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 14 படி அப்பீல வந்து விசாரிப்பதற்கு மாநில அரசாங்கத்தால் குறைந்தது 12 வருட காலங்கள் வருவாய்த்துறையில் பணிபுரிந்திருக்கக்கூடிய ஒரு நபரை நியமிக்காத பட்சத்தில் இந்த ஃபாரஸ்ட் கோர்ட் இங்க வருது. அப்ப அதுல 3 பேர் இருப்பாங்க. பிரசைடிங் ஆபீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் சிவில் கோர்ட், அவர் தான் பிரசைடிங் ஆபீசரா இருப்பார். 2 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுல வராங்க. 3 எந்த விதமான ஆதாயம் பெரும் பதவி எதுவும் இல்லாத ஒரு நபர் அவரை வந்து அப்பாயின் பண்ணுவாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 37. அண்டர் செக்ஷன் 38 இவர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, இந்த நீதிபதியோ அதனுடைய தலைவர்களை. 1 உறுப்பினராக நீதிபதி ஆல்ரெடி வந்து அவரே வந்து ஹி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மெம்பர். அப்படி ஒரு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட அந்த நீதிபதி அவர் தான் அந்த நீதிமன்றத்தினுடைய பிரசைடிங் ஆபீசராக இருப்பார், தலைவராக விளங்குவார். அது மட்டுமல்ல, அவர்கிட்ட வரக்கூடிய மேல்முறையீட்டு மனு இருக்கு. அந்த மேல்முறையீட்டு மனுவை அதை விசாரிப்பதற்கு முன்பாக இந்த ஆக்ட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த விசாரணை எல்லாம் எந்த ப்ரொசீஜர்ல வரும்னு பாத்தீங்கன்னா, முறையா சம்மன் அனுப்பணும், உரிமையல் நடைமுறை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மாதிரி அவர்களுக்கு சம்மன் அனுப்ப வேண்டும். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 38. மற்றவங்க எல்லாம் அந்த உறுப்பினர்களா இருந்து அவருக்கு அந்த நீதிபதிக்கு அசிஸ்டன்ஸ் பண்ண வேண்டியதுதான். அண்டர் செக்ஷன் 39. இப்போ ஒரு அப்பீல்ல வந்து எப்படி அந்த என்கொயரி எப்படி இருக்கும், அந்த அட்ஜுடிகேஷன் எப்படி இருக்கும், இதை பற்றி தான் சொல்றாங்க. ஒரு பிரச்சனை உள்ள நிலம் அல்லது நிலத்து மேல யாராவது வந்து உரிமை கொண்டாடுறாங்க, அதுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்ப மேல்முறையீடு விசாரணை செய்வதற்காக ஒரு பொருத்தமான இடத்தையும் ஒரு தேதியை நிர்ணயம் செய்து வழக்கில் சம்பந்தப்பட்டவர்க எல்லாருக்கும் அது சம்பந்தமா அறிவிப்பு கொடுக்கணும். இதான் மேல்முறையீட்டுடைய விசாரணை. அது மட்டுமல்ல, வன நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்குகளும் உரிமை நடைமுறை சட்டம் 1908 படிதான் முடிந்தவரை விசாரணை செய்யணும். இதுதான் மேல்முறையீட்டுல விசாரணை செய்யக்கூடிய ப்ரொசீஜர் அண்டர் செக்ஷன் 40. அவ்வாறு முடிவு செய்யப்பட்டு ஒரு வன நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கும் பட்சத்தில் அந்த தீர்ப்பு இட் ஷால் பி ஃபைனல், அது முடிவான ஒரு தீர்ப்பாக இருக்கும். இதுதான் அண்டர் செக்ஷன் 40. சாப்டர் 6 கேபிட்டல் ஏ, நம்ம ஏற்கனவே இந்த வன சட்டத்துல பார்த்திருக்கோம், வனத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள்
நீர்நிலைகள், ஓடைகள், கால்வாய்கள், ஏரி குளம் குட்டைகள், இதில் மிதந்து வரக்கூடிய அல்லது ஒதுங்கும் தண்ணியில் அப்படியே மிதந்துட்டு வரும் சில மரங்கள், ஏதோ ஒரு ஓரத்தில் கரை ஒதுங்கும், இது போன்ற அந்த தடி மரங்களை சேகரித்தல் பற்றி அண்டர் செக்ஷன் 40A ஆரம்பிச்சு, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயங்கள், இது 40W இருக்கு, ஏறக்குறைய 19 சட்டப்பிரிவுகள் இதில் வருது. இது எல்லாம் நம்முடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கோ அல்லது இன்டர்வியூக்கோ பயன்படாது, அதனால இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். சாப்டர் நம்பர் 6 கேபிட்டல் A, சாப்டர் நம்பர் 6 கேபிட்டல் B, இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு செக்ஷன் 41, வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு செக்ஷன் இது. செக்ஷன் 41 படி இதில் தான் சீஸ் பண்ணுறது, ஃபர்ஃபீச்சர் பண்ணுறது, எல்லாமே இதில் தான் வருது, அண்டர் செக்ஷன் 41 சாப்டர் நம்பர் 7. இப்போ லாஸ்ட் சாப்டர் சாப்டர் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 37 வந்து வன நீதிமன்றம்னா என்ன, அதுதான் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 37, வேற ஒண்ணுமே கிடையாது. செக்ஷன் 41, செக்ஷன் 41 ஒரு பொருள் இருக்கு, ஒரு தடிமரமோ அல்லது வனவிலை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸோ இருக்கும் பட்சத்தில் ஒரு வனக்குற்றம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்புவதற்கோ அல்லது ஒரு வனக்குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டுள்ளது அல்லது இந்த வனக்குற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இப்படி ஏதாவது இதை செய்வதற்கு அல்லது செய்ய போவதற்கு ஏற்கனவே செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நம்புவதற்கு ஒரு காரணம் இருந்தா, அதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இருக்கு பாருங்க. ஒரு மரத்தை வெட்டுறாங்கன்னு சொன்னா மரம் அறுக்கிறதுக்கு கோடாரி அல்லது இப்ப மிஷின் பெட்ரோல் ஊற்றி என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய மிஷின் வச்சு அறுக்கிறது, கயிறு சங்கிலி, அந்த அறுக்கப்பட்ட மரங்களை எடுத்து செல்வதற்கு வாகனங்கள் அல்லது கால்நடைகள் அல்லது படகுகள், நீர் வழி எடுத்து போனா ஒரு படகு மூலமா எடுத்துட்டு போவாங்க, தரைவழி மார்க்கமாக போகணும்னு சொன்னால் ஒரு வாகனமோ அல்லது கால்நடைகளை இதை பயன்படுத்துவாங்க. இவ்வாறு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பறிமுதல் செய்வது, அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்வது, இது அண்டர் செக்ஷன் 41 மிக முக்கியமான ஒரு செக்ஷன். அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 1 இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு வனத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தடி மரங்களையோ அல்லது வனத்தில் விளையக்கூடிய வன விளை பொருட்கள் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸையோ இவற்றை வெட்டி எடுத்து செல்வதற்கு அல்லது இந்த மாதிரி குற்றம் நடந்ததற்கு காரணமாக இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருட்களோ அந்த பொருட்கள், ஒரு செயின் இருக்கலாம், சங்கிலி அல்லது கயிறு இருக்கலாம், ஏன்னா கயிறு போட்டுதான் மேலே உச்சில் இருக்கிற மரத்தை போட்டு இழுத்தாங்கன்னா சீக்கிரமாக கீழே விழுந்துடும், அல்லது படகுகள், வாகனங்கள், கால்நடைகள், இது எல்லாம் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரால் சீஸ் பண்ண முடியும். அதை போலவே ஒரு காவல் அதிகாரியாலும் சீஸ் பண்ண முடியும் அண்டர் செக்ஷன் 41 கிளாஸ் 1. கிளாஸ் 2 அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2 சொல்றாங்க, ஒரு ஃபாரஸ்ட் அஃபென்ஸ் இருக்குன்னு சொன்னா இந்த பட்டியல் மரங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், பிளாக் வுட், ரோஸ் வுட், சாண்டல்வுட், டீக் வுட், அதுல மொத்தம் 6 சொல்லியிருக்காங்க, 1 வந்து ரிப்பீல் ஆயிடுச்சு, மீதி 5, 5 மிக முக்கியமானது இந்த 4 தான், BRST என்று சொல்லக்கூடிய பிளாக் வுட், ரோஸ் வுட், டீக் வுட், சாண்டல்வுட், இந்த பட்டியல், இதுதான் பட்டியல் மரங்கள். இந்த பட்டியல் மரங்கள் சம்பந்தமாக ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, ஒரு வனத்தில் ஒரு காட்டில் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, இந்த 4 வகையான மரங்கள் சம்பந்தமாக ஒரு குற்றம் வனத்தில் நடந்திருக்கிறது அல்லது நடந்து கொண்டிருப்பதாக நம்புவதற்கு காரணம் இருக்கிறது, அப்படிப்பட்ட பட்டியல் மரத்தை இந்த போக்குவரத்து செய்வதற்காக ஒரு வாகனத்தை பயன்படுத்திருப்பாங்க, ஒரு தேக்கு மரத்தையோ அல்லது சந்தன மரத்தையோ வெட்டி எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னா, அப்படி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வாகனத்தையோ அல்லது படகையோ ஏதாவது ஒன்றை பயன்படுத்திருப்பாங்க, அப்படி பயன்படுத்தப்பட்ட வாகனம், அந்த வாகனத்தை இந்த வன அதிகாரியோ அல்லது காவல்துறை அதிகாரியோ அவற்றை கைப்பற்றலாம். அது மட்டுமல்ல, அப்படி ஒரு லாரி போயிட்டே இருக்குன்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்தி அதை சோதனை செய்யலாம் அல்லது அந்த ஓட்டுநர் கிட்ட அந்த வாகனத்தில் என்ன இருக்கிறது என்று விசாரணை செய்யலாம். அந்த வாகனத்தில் இருக்கிறவர் உள்ள இருக்கிற பொருட்களை போயிட்டு இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ அல்லது போலீஸ் ஆஃபீஸரோ அந்த லாரியோ அல்லது வேனோ அது உள்ள டிராக்டரோ அது உள்ள ஏறி சோதனை செய்ய முடியும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த மரங்கள்லாம் எடுத்துகிட்டு போறீங்கன்னா இருக்க முறையாக லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லி ஆவணங்களை காட்டுங்கன்னு சொல்லி கேட்க முடியும். இது அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா சங்கிலிகள், கயிறுகள், படகுகள், வாகனங்கள், கால்நடைகள் இவற்றையெல்லாம் என்ன பண்ணலாம், சீஸ் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 2 என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு இந்த பட்டியலில் உள்ள மரங்களை யாராவது எடுத்து செல்லும் பொழுது அந்த வாகனங்களை
மறித்து அவற்றை விசாரணை செய்யலாம், உள்ளே எழுதி உள்ள அந்த வாகனத்திற்குள்ளே நுழைந்து சர்ச் பண்ணலாம். அதற்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி, வேலிட் டாக்குமெண்ட்ஸ் லைசன்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் கேட்கலாம். இல்லாத பட்சத்தில் அதையும் சீஸ் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 41(3). இந்த அண்டர் செக்ஷன் 41(3)ல பார்த்தீங்கன்னா, இந்த சட்டப்பிரிவின்படி என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் கைப்பற்றுவதற்கு, அந்த சொத்துக்களை வந்து பாதுகாப்பாக வைப்பதற்கும், அந்த சொத்து எங்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய கொள்கலத்தின் மீதும், அல்லது சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சொத்துக்கள் என்பதனை முடிந்த வரையில் விரைவில் வெளிப்படுத்துகின்ற விதத்தில் குறியீடு செய்திட வேண்டும். ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ அல்லது போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு சீஸ் பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு பட்டியல் மரங்கள் இருக்கு, அது டீக்கு விட்டோ அல்லது பிளாக் விட்டோ சேண்டல் விட்டோ ரோஸ் விட்டோ இருக்கலாம், அதை கைப்பற்றான்னு சொன்னா கைப்பற்றப்பட்ட பிறகு அதன் மீது வந்து குறியீட்டு பண்ணணும். நம்ம ஏற்கனவே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல தெளிவா படிச்சிருக்கோம், சாலை ஓரத்தில் இந்த என்ஐசிலாம் இருக்கும் பாருங்க, தேசிய சாலை மாநில நெடுஞ்சாலை அல்லது தேசிய நெடுஞ்சாலை சாலையில் ஓரத்தில் இருக்கக்கூடிய புளிய மரங்களில் ஏதேனும் குறியீடு போட்டால் அந்த மரமும் ஒரு டாக்குமெண்ட் தான், அதுவும் ஒரு எவிடன்ஸா வந்து இட் கேன் பி ட்ரீட்டட். அதே போல இப்போ கைப்பற்றப்படுகின்ற அந்த சொத்துக்கள் மீது ஒரு குறியீடு செய்யலாம். இதுல கிளாஸ் ஏ பி என்று ரெண்டு கொடுத்திருக்காங்க. அண்டர் செக்ஷன் 41(3) கிளாஸ் ஏ, ஒரு டிம்பர் இருக்கு தடிமரம், அது சம்பந்தமான ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு சொன்னா, அப்ப அந்த தடிமரத்தை என்ன பண்ணலாம், அந்த டிம்பரை கைப்பற்றி அது அரசாங்க சொத்தாக இருக்கலாம், அல்லது அந்த சொத்தின் மீது அரசுக்கு எந்த விதமான உரிமையும் பெற்றிருந்தாலோ, அல்லது அண்டர் செக்ஷன் 49(A)ன் கீழே அதிகாரம் பெற்றுள்ள அதிகாரிக்கும், 49(A) பாத்தீங்கன்னா கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் வரும், பின்னாடி படிக்க போறோம். இந்த 41 படிச்சீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடா அண்டர் செக்ஷன் 49(A), 49(B) கிளாஸ் 1 கிளாஸ் 2 அது ரொம்ப முக்கியமானது. 41, 49 (A), 49(B), பில பாத்தீங்கன்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2 ரொம்ப முக்கியம், ஏன்னா ஷோகேஸ் நோட்டீஸ் எல்லாம் அதில் தான் அனுப்புவாங்க. அவ்வாறு ஒரு டிம்பர் வந்து எடுத்துட்டு போறாங்க, அது சம்பந்தமான வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ அல்லது போலீஸ் ஆஃபீஸரோ கைப்பற்றாங்கன்னு சொன்னா, அதன் மீது வந்து அரசாங்கத்துக்கு எந்தவித உரிமை இருக்கோ இல்லையோ பரவாயில்ல, அதை கைப்பற்றக்கூடிய அதிகாரிகள் மேலே சொன்ன இத்தனை விஷயங்களையும், அந்த குற்றத்தின் காரணமாக கைப்பற்றப்பட்ட எப்படி கைப்பற்றினாங்களோ, அந்த சொத்து எந்த அளவிற்கு கைப்பற்றப்பட்டதோ அதன் மீது குறியீடு போட்டிருப்பாங்க, விசாரணை செய்திருப்பாங்க, லைசன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதை சீஸ் பண்ணுவாங்க. அப்ப அதிகார வரம்புடைய குற்ற வழக்கு விசாரணை இங்க ஸ்டார்ட் ஆகும். ஆனா ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா, சிவில் ப்ரொசீஜர் கோட்ல சொல்லப்பட்ட மாதிரி சம்மன் சர்வ் பண்ணு சொல்லிட்டாங்க. ட்ரையல் ப்ரொசீஜர் பாருங்க, இதை விசாரணை செய்யறப்ப குற்றவியல் நடைமுறை சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணும். சம்மன் அனுப்புறேன்னு சொன்னா சிபிசி படி அனுப்புங்க, இதை விசாரிக்கிறது எல்லாமே கிரிமினல் கோர்ட் தான். சில நேரங்கள்ல லாரியை மறிக்கிறப்ப லாரியினுடைய டிரைவர் என்ன பண்றார், விட்டுட்டு ஓடிடுவார், அல்லது ஏற்கனவே மரத்தை வெட்டி வச்சிருப்பாங்க காட்டுல, அடுத்த நாள் எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. இந்த கேப்ல நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சரோ ஃபாரஸ்ட் கார்டோ அல்லது கன்சர்வேட்டரோ யாரோ போயிட்டு பாக்குறப்ப அந்த மரம் வெட்டப்பட்டிருக்கு. அப்ப குற்றம் செய்தது யாருன்னே தெரியாது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் குற்றம் செய்தவர் யாருன்னு தெரியாதது பற்றி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து, அந்த அறிக்கையை தன்னுடைய மேல் அதிகாரிக்கு எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு சீக்கிரமாக அந்த அறிக்கையை அனுப்பிட வேண்டும். அண்டர் செக்ஷன் 41 (1) சொல்றாங்க, ஒரு காட்டுல இருக்கக்கூடிய பொருளை வந்து வெட்டி எடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சங்கிலியோ படகுகளோ வாகனங்களோ கால்நடைகள் ஏதா இருந்தால் அதை எல்லாத்தையும் சீஸ் பண்ணலாம். சப்செக்ஷன் 2 சொல்றாங்க, ஷெட்யூல்ல இருக்கிற மரங்களை ஏதாவது வெட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அல்லது இது வெட்டப்பட்டிருக்குன்னு நம்புவதற்கு காரணம் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அந்த வாகனத்துல ஏத்திட்டு போனா வாகனத்தை மறைக்கலாம், அதை விசாரணை செய்யலாம், வாகனத்தை உள்ள சோதனை செய்யலாம், வேலிடான லைசன்ஸ் வச்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கலாம், இல்லாத பட்சத்துல அதையும் சீஸ் பண்ணலாம். சப்செக்ஷன் 3, ஒரு கொள்கலம் எல்லாம் இருக்கும், ரிசப்டபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வாறு இருக்கும் பட்சத்துல அதில் உள்ள சொத்துக்கள் பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்ல வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணி பண சொத்து எல்லாம் வாங்கி பினாமி பேர்ல வச்சிருப்பாங்க அல்லது ஃப்ரெண்டு பேர்ல யார் பேர்ல வச்சிருப்பாங்க, அந்த குற்றத்தின் வாயிலாக பெறப்பட்ட அந்த தொகையிலிருந்துதான் இந்த சொத்துக்கள் வாங்கி தேர்ட் பர்சன் மேல அவர் வச்சிருக்காருன்னு சொன்னா அது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்தை சீஸ் பண்ணுவாங்க. அதே போலதான் இந்த காட்டில் உள்ள வனவிலை பொருட்களை வெட்டி வீழ்த்தி அதை விற்று அதன் மூலமாக ஏதேனும் பணம் பெறப்பட்டு அதனால் ஏதாவது சொத்துக்கள் வாங்கப்பட்டிருந்தால் அசைய அசைய சொத்துக்கள் அதையும் சீஸ் பண்ணலாம். சில நேரங்கள்ல யாருன்னு அன்னோன் பர்சன் ஆகிப்போச்சு, அன்ட்ரேசபிள், யார் இந்த குற்றம் பண்ணாங்கன்னு தெரியல, அப்ப அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ அல்லது போலீஸ் ஆஃபீஸரோ என்ன செய்யணும்னா,
எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துக்குள்ளாக ஒரு ரிப்போர்ட்டை தயார் செய்து, இந்த குற்றம் நடத்தப்பட்டிருக்கிறது, இந்த தேதி, இந்த மாசம், இந்த வருஷத்தில் நாங்கள் வந்து பணத்தை பார்வையிட போகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு குற்றம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, ஆனால் குற்றம் செய்தவர் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்பதை இந்த அறிக்கையின் மூலம் மேலதிகாரியாகிய தங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வந்து தாக்கல் செய்யணும். சரிங்க, இதுல ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு, நம்முடைய பிராக்டிஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அப்பலேட் கோர்ட் இருக்குன்னா அதனுடைய அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனம் குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது அதை பற்றியும், தேர்ட் பார்ட்டிஸ் இருப்பாங்க, மூன்றாவது மனிதனுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றியும் தீர்வு செய்ய மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு வாகனத்தை சீஸ் பண்றேன்னு சொன்னா அந்த வாகனத்தின் மீது தேர்ட் பார்ட்டி ஏதாவது ரைட் இருக்கும் பட்சத்தில் அந்த ரைட்டையும் பரிசீலனை பண்ணிட்டு தான் நீங்க முடிவு எடுக்கணும். இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் கார்பரேஷன்ல ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு, லோன் போட்டிருப்பாரு, ஒரு ஜிபிஎஃப் மூலமா லோன் போட்டு ஒரு டூ வீலரோ அல்லது ஒரு லாரியோ வாங்கி வச்சிருப்பாரு. அந்த பொருள் வாங்குறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க நேம்ல வாங்க மாட்டாங்க, அவங்க மிஸ்ஸஸ் நேம்லயே, வீட்டுல இருக்கவங்க யார் பேர்லயே கூட வாங்கியிருப்பாங்க. அல்லது ஒரு தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனில, சோழமண்டல ஃபைனான்ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸோ ஏதோ ஒரு ஃபைனான்ஸ்ல பணம் வாங்கி ஹைபோதிகேட் பண்ணி ஒரு வாகனத்தை வாங்கி வச்சிருப்பாரு. டிரைவர்கிட்ட ஒப்படைச்சிருவா, டிரைவர் வந்து ஓனருக்கு தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ, தெரிஞ்சு பண்ணா அந்த வாகனம் கிடைக்காது, ஓனருடைய நாலேஜே தெரியாது. ஓனர் என்ன டிஃபென்ஸ் எடுக்க முடியும் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த என்னுடைய வாகனத்தை வந்து இந்த மாதிரி காடு சம்பந்தமான குற்றங்களில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்திற்காக, நோக்கத்திற்காக நான் எனது வாகனத்தை பயன்படுத்தவில்லை, இப்படி ஒரு அஃபென்ஸ்ல ஈடுபட்டிருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க, அது மட்டும் இல்ல அதுக்கு நான் ஒத்துழைப்பே கொடுக்கல, கன்னிவன்ஸ் கிடையாது, இந்த ரெண்டு விஷயங்களை ப்ரூவ் பண்ணாதான் அவருக்கு அந்த வாகனமே திரும்ப கிடைக்கும். நீங்க எஸ்ஆர் ஆக்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல, அப்ப ப்ரூஃப் பண்றப்ப என்ன பண்ணனும்னா, நான் ஏற்கனவே இருந்து கொண்டிருந்தேன், நான் அதுல ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் பத்தி சொல்றப்ப, அப்ப நாம என்ன சொல்லணும், ஹேஸ் பீன் வார்த்தையை பயன்படுத்துவாங்க, நான் ஏற்கனவே இருந்துட்டு இருந்தேன், ரெடியா தான் இருந்துட்டு இருந்தேன், வில்லிங்கா தான் இருந்துட்டு இருந்தேன், அண்ட் ஸ்டில் அந்த வார்த்தையை பயன்படுத்தாங்க, இப்பொழுதும் ரெடியா தான் இருக்கிறேன், வில்லிங்னஸ் தான் இருக்கிறேன் டு பெர்ஃபார்ம் திஸ் கான்ட்ராக்ட். அவருடைய பார்ட் உள்ள கான்ட்ராக்டை நான் நிறைவேற்றுவதற்கு தயாராக தான் ஏற்கனவே இருந்தேன் இப்பவும் இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தைகளை ப்ரூவ் பண்ணாதான் எஸ்ஆர் ஆக்ட் படி, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் படி உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதை போலத்தான் இங்கே அந்த வாகனத்துடைய உரிமையாளர், எனது வாகனம் இந்த மாதிரி வனக்குற்றங்களில் ஈடுபடுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியாது, ஈடுபடும் என்று எனக்கு தெரியாதுங்க, அது மட்டுமல்ல நான் அது மாதிரி குற்றங்கள் நடக்கும் பட்சத்தில் அதுக்கு நான் எந்தவித ஒத்துழைப்பும் கொடுத்ததில்லை. இந்த ரெண்டு வார்த்தைகளை நிரூபிச்சாதான் அவருக்கு 451 அவருடைய வாகனம் கிடைக்கும். நாம நார்மலா படிச்சதற்கு அண்டர் செக்ஷன் 451 சிஆர்பிசின் படிதான் நம்மளுக்கு இடைக்காலமா இன்டரிம் கஸ்டடி வந்து ஒரு வாகனத்தை வந்து சீஸ் பண்றாங்க திரும்ப கிடைக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஜட்மெண்ட்ல இருக்கு சிபிசி அண்டர் செக்ஷன் 151 படி இன்ஹரண்ட் பவர், அதன் மூலமாகவும் ஒரு வாகனத்தை வாங்க முடியும்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் இருக்கு, நான் பிறகு சொல்றேன். அப்ப மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு வாகனத்தை வந்து சீஸ் பண்றாங்க அண்டர் செக்ஷன் 41 படி, இது வனக்குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசரோ அல்லது ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரோ அதை வந்து விசாரணை பண்ணி இது ஈடுபட்டதுன்னு சொல்லிட்டு அதை கான்பிஸ்கேட் பண்றாங்கன்னு சொன்னா, அதை சீஸ் பண்ணி கான்பிஸ்கேட் பண்றாங்கன்னு சொன்னா, இதை விசாரிக்கக்கூடிய அப்பலட் கோர்ட்டுடைய அதிகாரம் என்னவென்று சொன்னால், இந்த வாகனத்தில் சம்பந்தமாக மூன்றாவது நபருக்கு யாருக்கேனும் உரிமை இருக்கும் பட்சத்தில், ஏன்னா நானே வந்து ஒரு லோன் போட்டுதான் அந்த வண்டியை வாங்கியிருப்பேன், ஏன் டிரைவர் என்னுடைய நாலேஜ் இல்லாம கொண்டு போயிட்டு காட்டுல இருக்கக்கூடிய மரத்தை லைசன்ஸ் இல்லாம அவர் வெட்டி கடத்தின் போறதுக்கு அதுக்கு உதவியா இருந்திருப்பார். பிறகுதான் தெரிய வருது என்னுடைய லாரியை வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ இல்லை போலீஸ் ஆஃபீஸரோ கேஸ் போட்டு வச்சிருக்காங்க, போலீஸ் கஸ்டடியில் இருக்குன்னு சொல்றப்ப, அப்போ நம்ம கோர்ட்ல எதை ப்ரூவ் பண்ணா நமக்கு வண்டி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய நாலேஜ் இல்லாமல் செய்யப்பட்ட குற்றங்க இது, அது மட்டுமல்ல இந்த வன சம்பந்தமான குற்றத்திற்கு, இந்த குற்றத்தில் ஈடுபட எனது வாகனத்தை அனுப்புவதற்கு நான் எந்தவித ஒத்துழைப்பும் தரல, ஃபாரஸ்ட் அஃபென்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் எந்தவித கன்னிவன்ஸும் பண்ணலை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாதான் வாகனம் கிடைக்கும். இந்த நேரத்தில் அப்போ தேர்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் ஒருத்தவர், ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் ஒருவர், இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தா அந்த கன்சர்ன் ஃபைனான்ஸ் கம்பெனி, அவங்க தானே ஹைபோதிகேஷன்ல லோன் கொடுத்து அதன் மூலமா தானே இந்த வாகனத்தை வாங்கியிருக்கோம். இவர் ஐபி பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருப்பாரு, ஒரு லாரி 10 லட்ச ரூபான்னா
இவர் இனிஷியல் பேமெண்ட் வந்து ஒரு 1 லட்சம் ரூபா போட்டிருப்பாரு, மீது 9 லட்சம் அவன் ஃபைனான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து ஃபாரஸ்ட் அஃபென்ஸ்ல இந்த லாரி வந்து ஈடுபட்டு இருக்கு, லாரி சீஸ் பண்ண போறேன்னு சொன்னா, அந்த ஒன் ஆஃப் யார் ஃபைனான்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கும் ஷோகேஸ் நோட்டீஸ் அனுப்பணும், அதை பற்றியும் இந்த அப்பலட் கோர்ட் விசாரிக்கணும். இதை சொன்ன வழக்கு தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வெர்சஸ் தேவராப்பள்ளி சூர்யா ராவ். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வெர்சஸ் தேவராப்பள்ளி சூர்யா ராவ் 1965 வால்யூம் 1 ஐஎல்ஆர் இந்தியன் லா ரிப்போர்ட் ஐஎல்ஆர் ஆந்திரா பேஜ் நம்பர் 1259 பேஜ் நம்பர் 1259 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வெர்சஸ் தேவராப்பள்ளி சூர்யா ராவ் 1965 வால்யூம் 1 பேஜ் நம்பர் வால்யூம் 1 ஐஎல்ஆர் ஆந்திரா பேஜ் நம்பர் 1259 ரைட். இப்போ நீங்கள் பறிமுதல் பண்ண போறாங்க, அப்பலட் கோர்ட் தான் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்கன்னு வச்சுங்க. பறிமுதல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிம்பர் வந்து எடுத்துட்டு வராங்க, அல்லது இந்த டிம்பரை எடுத்து வர்றதுக்கு இந்த லாரி மூலமா எடுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு, எடுத்துட்டு வந்துட்டாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ இல்லை போலீஸ் ஆஃபீஸரோ வந்து அதை வந்து சீஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த டிரைவருக்கு அல்லது அந்த வாகனத்தினுடைய உரிமையாளருக்கு அந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு முறையா என்ன பண்ணும், தகவல் கொடுத்துருக்கணும். நீங்க தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 4ல என்ன தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் பண்றீங்கன்னு சொன்னா அந்த ப்ரொசீடிங்ஸ் அடிப்படையில் 14 டேஸ் நோட்டீஸ் கொடுத்தாகணும். அதுக்கு ஏடிஎஸ் சார் தான் என்ன பண்ணுவாங்க, அடிஷனல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அவர் 14 டேஸ் நோட்டீஸ் கொடுப்பார் அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 4 ஆஃப் தி தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட் 1937 படி. அங்க செக்ஷன் 14, இங்க செக்ஷன் அப்படியே திருப்பி கொடுங்க 41, மறக்கக்கூடாது. தமிழ்நாடு மதுவிலக்கு ஒழிப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 41 சப்செக்ஷன் 4 பார்ப்பாங்க. இதே தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 41, அங்கே 14 அப்படியே திருப்பி போட்டால் இங்கே 81. அதன்படி நோட்டீஸ் வந்து நியாயமாக எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி நோட்டீஸ் கொடுக்காம ஒரு சீஸ் பண்ணுறாங்க, ஒரு கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த உத்தரவு செல்லாது. மேத்தா பிரதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் 1980 ஹிமாச்சல் பிரதேஷ்னா ஹெச்பின்னு போட்டிருக்கு. 1980 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 289. அதாவது பறிமுதல் செய்யப்படும் வாகனத்துக்கு அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய வாய்ப்பும் அவங்களுக்கு எல்லாரும் கொடுக்கணும். அவங்க தரப்பு நியாயத்தையும் நம்ம கேட்டுட்டு தான் வந்து இந்த கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி அவங்க தரப்பு நியாயமான வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஓனர் வந்து அங்கே பதில் சொல்லுவார், ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து பதில் சொல்லணும். ஓனர் சொல்லுவார், எனக்கு தெரியாம தான் என் வண்டி வந்து அந்த டிரைவர் பயன்படுத்திருக்காங்க, இது எனக்கு தெரியாதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வனக்குற்றம் செய்வதற்கு நான் எந்த காலத்திலும் ஒத்துழைப்பு தந்ததே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிற அந்த வாதத்தை கேட்டுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீஜர் வந்து பண்ண முடியும். அப்படி அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம நீங்கள் கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டீங்கன்னா அது செல்லாது. இதை சொன்ன வழக்கு தான் மேத்தா பிரதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹெச்பி ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் 1980 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 289 289. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வழக்கு படிக்கிற இந்த கேஸ்லஸ் படிக்கிறப்ப நான் ஒரு கேஸ் அட்டன் பண்ணேன். இப்போ வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு, அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு ஃபயர் வுட் வந்து கலெக்ட் பண்றாங்க, ஐ மீன் வந்து விறகு எடுத்துட்டு வராங்க, சேகரிச்சு எடுத்துட்டு வராங்க. உடனே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அதை பார்த்து நம்ம நீங்கள் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்கள் விறகு பொறுக்கணுது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறாங்க. இந்த அம்மா ஃபைனும் கட்டிட்டாங்க. ஃபைன் கட்டிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த விறகு என்ன பண்ணால் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு பின்னாடி ஃபைன் கட்டி முடிச்சிட்டாங்க, விறகு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, அதன் பிறகு வந்து அதை கான்ஃபிஸ்கேட் பண்ணுறாங்க, சீஸ் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? அப்படி ஒரு உத்தரவு போட்டால் அந்த உத்தரவு செல்லுமா? ஏற்கனவே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொன்னப்பட்ட இடத்துல வந்து இந்த அம்மா வந்து விறகு பொறுக்கிட்டாங்க, விறகு பொறுக்கிறது தப்புன்னு சொல்லிட்டாங்க. சரி, உடனே ஃபைன் போடுறாங்க, ஃபைன் இம்போஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபைனை கட்டி முடிச்சாச்சு. ஃபைன் கட்டி முடிச்சிட்ட பிறகு சீஸ் பண்ணி கான்ஃபிஸ்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பாஸ் ஆகும், அந்த உத்தரவு சட்டப்படி செல்லுமா என்று சொல்லி பார்த்தால் அது சட்டப்படி செல்லாது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வெர்சஸ்
பிரபுதாஸ் அண்ட் அனதர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வெர்சஸ் பிரபுதாஸ் அண்ட் அனதர் 1977 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 509 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வெர்சஸ் பிரபுதாஸ் அண்ட் அனதர் 1977 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 509 ஒன்ஸ் வந்து அவங்க வந்து விறகு பொருட்களுக்கு ஃபைன் கட்டிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதன் பின்னிட்டு வந்து சீஸ் பண்ண முடியாது, கான்ஃபிஸ்கேட் பண்ண முடியாது. அதை சொன்ன வழக்கு தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வெர்சஸ் பிரபுதாஸ் அண்ட் அனதர் 1977 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 509. ஒரு லாரியில ஆக்சுவலி உள்ளபுறமா மணல் தான் இருந்தது. ஒரு இன்ஸ்பெக்டர் வழிமறிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அதை பாக்குறாங்க லாரியில மணல் இருக்கு தெரிஞ்சு போச்சு. அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்க, உண்மையிலே வந்து மணல் இருந்தது தான் அந்த நேரத்துல, ஆனா கேஸ் வேற. வாகனம் வேகமா வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வாகனத்தின் மீது ஹை ஸ்பீடா வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எம்ஏ ஆக்ட்ல போலீஸ் நோட்டீஸ் கொடுத்து ஃபைன் கட்டிட்டாங்க. அந்த வண்டி அதுக்குள்ளே காஞ்சிபுரம் போயிட்டு மணலெல்லாம் இறக்கிட்டு வந்துருச்சு. அதில் கொஞ்சம் சம்திங் நடந்து அதை விடுங்க. இது சம்மந்தமாக அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்கன்னா சப் கலெக்டருக்கு தகவலை சொல்லிட்டாங்க. சப் கலெக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த இன்ஸ்பெக்டர் லைனில் ஃபோன் மூலமாக பேசுகிறார். அடுத்த 2 மணி நேரத்தில் அந்த வண்டியெல்லாம் உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டார். இன்ஸ்பெக்டர் வேற வழி இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அந்த வண்டி ஓனர்கிட்ட பேசி அந்த வண்டியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்திட்டாங்க. இந்த வழக்கு ஒரு சீனியர் சார் கிட்ட வந்தது, அவர் வந்து என்கிட்ட கன்சல்ட் பண்ணாரு இதை எப்படி நம்ம இந்த வாகனத்தை மீட்டெடுக்கணும். இப்போ நான் சொன்னேன், சார் இதை ஈஸியா பண்ணிடலாம், உங்க கையில என்ன இருக்குன்னு கேட்டு போலீஸ் நோட்டீஸ் இருக்குன்னாரு. சரிங்க, ஃபைன் கட்டிட்டீங்களான்னு, ஃபைன் கட்டி முடிச்சுட்டுங்க அப்பனா அந்த போலீஸ் நோட்டீஸ் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் நோட்டீஸை இணைச்சு அண்டர் செக்ஷன் 452 சிஆர்பிசியின் படி ஒரு பெட்டிஷனை வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஃபைல் பண்ண பண்ணப்பட்ட பிறகு ஜேஎம் கேட்கிறாரு. அப்ப நான் சொல்லிட்டேன், இந்த பாருங்க இந்த வாகனம் இந்த லாரி வந்ததுங்க ஹைஸ்பீடா வந்ததுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து என்ன பண்ண செக் பண்ணிட்டு அவங்களுக்கு மேல ஃபைன் போட்டுட்டாங்க. நாங்க ஃபைன் வந்து ஐ வாஸ் பெய்ட். இப்ப அதே லாரி கொண்டு போயிட்டு போலீஸ் கஸ்டடியில் இருக்குங்க, எந்த கிரைம் நம்பர் கிடையாது, எந்த அஃபென்ஸ்ல இன்வால்வ் ஆகல, இது இல்லீகல் கஸ்டடி. ஒன்ஸ் வந்து கேஸ் போட்டாங்க, கேஸ் நாங்க வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம், கேஸ் முடிஞ்சு போச்சு, ஃபைன் கட்டினா கேஸே முடிஞ்சு போச்சு. இந்த மீன் டைம் எப்படி வந்து இன்ஸ்பெக்டர் போலீஸ் வந்து எங்களுடைய வாகனத்தை வந்து அவருடைய கஸ்டடியில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் போட்டு உடனே உத்தரவு போட்டார். ஃபைன் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேஸே முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு அந்த வாகனத்தை நீங்க வந்து போலீஸோ அல்லது ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ அவங்களுடைய கஸ்டடியில் வச்சிருக்க முடியாது. அந்த லாரி எடுத்து கொடுத்தேன். ஏன்னா இந்த கேஸ் லாஸ் படிக்கிறப்ப அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்தது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வெர்சஸ் பிரபுதாஸ் அண்ட் அனதர் 1977 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 509. நியாயமா ஒரு வாகனத்தை சீஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நியாயமான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கணும். அண்டர் செக்ஷன் 49 கேபிட்டல் ஏ, அண்டர் செக்ஷன் 49 கேபிட்டல் பியில வந்து சப்செக்ஷன் 1, Clause 1, Clause 2 ரொம்ப முக்கியமானது. அதை செய்யாம இந்த நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஒரு சந்திர மர கடத்தலுக்கு பயன்படுத்துகிற லாரியை அதன் உரிமையாளருக்கு அவருடைய தரப்பினருக்கு எடுத்துச் செல்வதற்கு வாய்ப்பளிக்கப்படாமல் அந்த டிரைவருக்கோ அல்லது அந்த வாகனத்துடைய உரிமையாளருக்கோ எந்த ஒரு நியாயமான ஷோகேஸ் நோட்டீஸும் அனுப்பலை, ஒரு நியாயமான சந்தர்ப்பமே கொடுக்கல, நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணல. ஆடி ஆல்ட்ரம் பாட்டம் ஹியர் த அதர் சைடு மறுபுறம் கேட்டல் விதி, அதை ஃபாலோ பண்ணல, ஷோகேஸ் நோட்டீஸும் அனுப்பலை. ஆனால் கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் பண்ணிட்டாங்க, அது செல்லுமா? பொன்னு லட்சுமி அண்டு சுந்தரம் ஃபைனான்ஸ், பொன்னு லட்சுமி அண்டு சுந்தரம் ஃபைனான்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி, இது ஆந்திராவில் நடந்த வழக்கு. ஸ்டேட் ஆஃப் ஏபி ஆந்திர பிரதேஷ் 1978 வால்யூம் 1 ஆந்திரா லா டைம்ஸ் பேஜ் நம்பர் 201. ஒரு லாரி சீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த லாரியினுடைய உரிமையாளருக்கு நியாயமான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அதன் பிறகுதான் அதை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணி ஆகணும். அப்படி அவருக்கு எந்தவித ஷோகேஸ் நோட்டீஸும் கொடுக்காம ஒரு கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ அல்லது ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ செய்துட்டாங்கன்னா அது சட்டப்படி செல்லாது. பொன்னு லட்சுமி அண்டு சுந்தரம் ஃபைனான்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி
1978 வால்யூம் 1 ALT என்று சொல்லக்கூடிய ஆந்திரா லா டைம்ஸ் பேஜ் நம்பர் 201. நான் சொன்ன ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அண்டர் செக்ஷன் 451 தான் இன்டரிம் கஸ்டடி கொடுப்பாங்க. இந்த இன்டரிம் கஸ்டடி பற்றி 2020 கடந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஒரு வனக்குற்றம் சம்பந்தமாக ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஒரு நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம் அண்டர் செக்ஷன் 451 பயன்படுத்தி இடைக்காலமாக அந்த வாகனத்தை ஒப்படைக்க முடியுமா என்று சொல்லி இறுதியாக நடந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அண்டர் செக்ஷன் 41 ஆஃப் திஸ் ஆக்ட் பத்தி தான் இந்த கேஸ்ல குறிச்சிங்க. டெப்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், டெப்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வெர்சஸ் சரோஜினி, ஏஐஆர் 1981 கேரளா, பேஜ் நம்பர் 44. டெப்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வெர்சஸ் சரோஜினி, ஏஐஆர் 1981 கேரளா, பேஜ் நம்பர் 44. இதுல தான் சொல்றாங்க சார், சிபிசி அண்டர் செக்ஷன் 151 பயன்படுத்தி ஒரு மாவட்ட நீதிபதி ஒரு வாகனத்தை வந்து தற்காலிகமான பொறுப்புல ஒப்படைக்கலாம். ஒரு டிஜி அண்டர் செக்ஷன் 451 பயன்படுத்தித்தான் சிஆர்பிசியை பயன்படுத்தி செய்யணும்னு அவசியம் கிடையாது. அண்டர் செக்ஷன் 151 சிபிசியை பயன்படுத்தியும் ஒரு மாவட்ட நீதிபதி ஒரு வாகனத்தை இடைக்காலமாக ஒப்படைக்கலாம். வனக்குற்றத்தில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிற அந்த வாகனத்தை இடைக்காலமாக அண்டர் செக்ஷன் 151 ஆஃப் சிபிசியின் படி ஒரு டிஜே அந்த உத்தரவை பிறப்பிக்கலாம், பிடிஜே அது செய்யலாம். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிஆர்பிசி 451 தான் நாம பெட்டிஷன் போட்டு ஒரு கஸ்டடியில் இருக்கிற போலீஸ் கஸ்டடியோ அல்லது ஃபாரஸ்ட் கஸ்டடியில் இருக்கிற ஒரு வாகனத்தை நம்ம இன்டரிம் கஸ்டடி வாங்க முடியும், இடைக்காலமாக நம்ம இடத்துல பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நிலை. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பாருங்க 151 இன்வோக் பண்ணலாம். இந்த 151 சிபிசியை எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 100 ஜட்ஜ்மெண்ட் கிட்ட என்கிட்ட இருக்கு. நான் சிவில் கிளாஸ் எடுக்கிறப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெப்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வெர்சஸ் சரோஜினி, ஏஐஆர் 1981 கேரளா, பேஜ் நம்பர் 44. சரிங்க சார், இதுல ஒரு க்வெஸ்சன். நம்ம கிரிமினல் அஃபென்ஸை பொறுத்தவரை பார்த்துருக்கோம், தெளிவா பார்த்துருக்கோம். அதுல என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுக்கு போறாரு, ஒரு வீட்டுக்கு போயிட்டு திருடுறாரு, அதுக்கு இன்னொருத்தர் அந்த உதவியா இருக்கிறார். யார் திருடுறாரோ அவருக்கு உதவியா இருக்கிறார். அப்ப உதவியா இருந்தா அவரும் வந்து அபார்ட்மெண்ட்ல வராரு இல்லைங்களா? 109 அவரும் அபட்டர், ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. ஒரு ஆள் போயிட்டு வீட்டுக்குள்ள பூந்து திருடுறான், இன்னொருத்தன் ரோட்ல நின்றுட்டு வேடிக்கை பாக்குறான், யாராவது வராங்களா இல்லையான்னு சொல்லி பாக்குறான். அப்ப சார்ஜ் போடுறப்ப என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் ஃப்ரேம் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, உள்ள பூந்து திருடுனவனும் குற்றவாளி, அந்த திருட்டுக்கு இவரும் உடந்தையாக இருந்தார்னு சொல்லி யார் நின்று வேவு பார்த்தார்களோ அந்த நபரை நம்ம எடுக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல பாருங்க, ஒரு லாரி சந்தன கட்டையோ அல்லது ஏதாவது தேக்கு மரத்தையோ ஏத்திட்டு வருது, ஒரு பொய்யான அனுமதி சீட்டை எடுத்துட்டு வராங்கன்னு வச்சு, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய லாரில தான் எல்லா பொருளும் இருக்கு. முன்னாடி ஒரு லாரி போயிட்டே இருக்கு, முன்னாடி போறவர் தான் பாக்குறாரு, ஃபாரஸ்ட் ஆபீசரே, ரேஞ்சர், ஃபாரஸ்ட் கார்டு யாராவது வராங்களா இல்லையா, அல்லது போலீஸ் ஆபீசர் யாராவது வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு வாகனம் போயிட்டு இருக்கு. அந்த முன்னாடி போய்கொண்டிருக்கிற அந்த வாகனமும் நம்ம ஐபிசி படி பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் செய்வதற்கு உடந்தையா இருப்பவரும் குற்றவாளி தான். ஆனா அந்த ஃபாரஸ்ட் ஆக்ட்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, வித்தியாசமான ஜட்ஜ்மெண்ட் இது. முன்னாடி செல்லக்கூடிய வாகனம் தான் என்ன பண்றாங்க, வேவு பார்த்துட்டு போறாங்க, பின்னாடி வர வாகனத்தில் தான் எல்லா பொருளும் இருக்கு. வனத்துக்கு சொந்தமான தேக்கு மரமோ அல்லது சேண்டல் வுட்டோ, டீ குட்டோ அல்லது பிளாக் வுட்டோ ஏதோ இருக்கு. அப்ப முன்னாடி போயிட்டு இருக்கிற அந்த வாகனத்தை பிடிச்சி சீஸ் பண்ணா, கான்ஃபிஸ்கேட் பண்ணா அது சட்டப்படி செல்லுமா? இந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த முன்னாடி போன வாகனம் இந்த வனக்குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அதை சீஸ் பண்ண முடியும். இல்லாத பட்சத்தில்
அந்த வாகனத்தை சீஸ் பண்ணவும் முடியாது, கான்ஃபிஸ்கேட் பண்ணவும் முடியாது. டயட்டரி சானிட்டரி சானிட்டரி இந்த வழக்கு டயட்டரி டிஏஐ டிஏஆர்ஒய் டயட்டரி சானிட்டரி எஸ்ஏஎன்ஏ என்டிஓஆர்ஒய் சானிட்டரி டயட்டரி சானிட்டரி டிஏஐ டிஏஆர்ஒய் டயட்டரி சானிட்டரி எஸ்ஏஎன்ஏஎன்டிஓஆர்ஒய் சானிட்டரி வெர்சஸ் டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 1994 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 963 டயட்டரி சானிட்டரி வெர்சஸ் டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 1994 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 963 இந்த டயட்டரி சானிட்டரி வெர்சஸ் டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 1994 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 963 ஆக ஒரு வாகனம் இந்த ஃபாரஸ்ட் அஃபென்ஸை பொறுத்தவரையிலையும் இந்த ஆக்டை பொறுத்தவரை ஒரு வாகனம் நேரடியாக ஃபாரஸ்ட் அஃபென்ஸில் ஈடுபட்டாதான் அதை வந்து சீஸ் பண்ண முடியும், கான்ஃபிஸ்கேட் பண்ண முடியும். நேரடியாக ஈடுபடலைன்னு சொன்னால் அந்த வாகனத்தை சீஸ் பண்ணவும் முடியாது, கான்ஃபிஸ்கேட் பண்ணவும் முடியாது. இதை சொன்ன வழக்கு தான் டயட்டரி சானிட்டரி வெர்சஸ் டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 1994 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 963. அடுத்தது வனக்குற்ற செயலுக்கு ஒரு வாகனத்தை பயன்படுத்துகிறாங்க, அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அதை கட்டாயமாக பறிமுதல் செய்யலாம். சரி, இந்த பறிமுதல் செய்யக்கூடிய அதிகாரம் யார் யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டை வன அலுவலர் இருப்பாங்க. அந்த கோட்டை வன அதிகாரிக்கு இந்த பறிமுதல் செய்யும் அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒரு வாகனத்தை பறிமுதல் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? அந்த டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய கோட்டை வன அதிகாரிக்கு கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. அப்ப யாருக்கு சார் அதிகாரம் இருக்கு? கோர்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ட்ரையல் என்பது வேற, கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் என்பது வேற. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நான் குறிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு, பிறகு நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றேன். அதே போல இந்த டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்றது, வனக்கூடத்தில் ஈடுபடுறதா சொல்லி ஒரு வாகனத்தை என்ன பண்றாரு, கான்ஃபிஸ்கேட் பண்றாரு. அப்ப அவருக்கு அதிகாரம் இருக்கா? இந்த ஆர்டர் ஆஃப் கான்ஃபிஸ்கேஷன் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கிடையாது அதிகாரம், நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த கேஸ் லாஸ் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி அஷ்ரா கார்க் என்ன பண்ணாரு, ஒரு கேஸ்ல ஒரு அம்மா என்ன பண்றாங்க, அந்த அருவாமனையோட வராங்க, கத்தியோட வராங்க, நேராக போலீஸ் ஸ்டேஷன் வராங்க, சரண்டரா வராங்க. என்னன்னு கேட்கறாரு போலீஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி என் கணவரை வெட்டி கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காகமா கொலை பண்ணுன்னு கேட்கிறாரு, என்னுடைய மகள்கிட்ட வந்து அவர் வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணார், வேற வழி இல்லை, நான் வேற வழி இல்லாமல் என் கணவரை நானே வெட்டி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றேன். உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க, போட்டு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிட்டாங்க. இதை நீதிமன்றம் என்ன பண்றாங்க, இந்த விஷயத்த வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. ஏன்னா ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு சொன்னா அந்த குற்றம் சம்பந்தமாக தண்டனை கொடுப்பதோ அல்லது விடுதலை செய்வதோ அது நீதிமன்றத்துக்கினுடைய அட்ஜுடிகேஷன்ல வரும், நீதி பரிபாலனம் செய்கின்ற இடத்துல வந்து நீதித்துறை இருக்கிறது. ஆனா ஒரு காவல்துறை அதிகாரி முறையா வந்து கைது பண்ணி அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து இதை பேஸ் பண்ணி தான் நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது கோர்ட்டே அந்த வேலை செஞ்சிருக்கு. அப்ப கோர்ட்டுடைய அதிகாரத்தை நீங்க கையில் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனாலும் அந்த ஐபிஎஸ் அதிகாரி அண்டர் செக்ஷன் 100 சப்செக்ஷன் 3 படி ஐபிசி எடுத்து படிச்சு பாருங்க, அதுல செக்ஷன் 100 சப்செக்ஷன் 3 படி மிக சரியான ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ் அது. தன்னுடைய மகளிடமே தன்னுடைய தகப்பனார் ஒரு தவறு செய்ய முயற்சி பண்றார், அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவருடைய மனைவியை அவரை வெட்டி கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப பிரைவேட் டிஃபென்ஸ் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் ஆகுது பாருங்க. ஒரு பெண்ணினுடைய கற்புக்கு மானபங்கம் ஏற்படும் பட்சத்தில் அவங்க பிரைவேட் டிஃபென்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். அதன் அடிப்படையில் கேஸ் போட்டு அந்த அம்மா வந்து அனுப்பிட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து பிறகு அது சரி என்று தான் சொன்னாங்க, ஆனால் கண்டனம் தெரிவித்தாங்க. நீதித்துறை செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு நிர்வாகத்துறை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஏன்னா அட்டானமஸ் பவர் கொடுத்துருக்காங்க, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறை பிரித்து எடுத்துட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து கலெக்டர் தான் விசாரிப்பார், ஆனா இப்ப அப்படி கிடையாது, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறை பிரிச்சு எடுத்துட்டாங்க. இப்ப நீதித்துறை மட்டும்தான் விசாரிக்கணும், அவங்கதான் தீர்ப்பு கொடுத்து தண்டனை கொடுத்தாலும் அவர்கள் தான் செய்யணும்,
நீதிமன்றம் தான் செய்ய வேண்டும், அல்லது விடுதலை செய்தாலும் நீதிமன்றம் தான் செய்ய வேண்டும். ரைட். அதே போலதான் இந்த டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன பண்றாருன்னா, இந்த அஃபென்ஸ்ல ஈடுபட்டுச்சு, ஃபாரஸ்ட் அஃபென்ஸ்ல ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாரி என்ன பண்றாரு, சீஸ் பண்ணி கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டார். அப்படி கான்ஃபிஸ்கேட் பண்ற பவர் வந்து அவருக்கு கிடையாது, நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதை சொன்ன வழக்கு ஏஐஆர் 1986 ஏபி, ஏபினா ஆந்திர பிரதேஷ், பேஜ் நம்பர் 225. ஏஐஆர் 1986 ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், பேஜ் நம்பர் 225. அப்ப அதிகாரம் யாருக்கு இருக்கு? அட்ஜுடிகேட் பண்றாங்கன்னு சொன்னா அது நீதிமன்றம் மட்டும்தான் செய்ய முடியும். இதுல இவங்க எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா அதெல்லாம் பாசியில ஓடி வரும். கோர்ட்டு தான் அதை பறிமுதல் செய்து ஏலத்தை கொண்டுனா கோர்ட்டு தான் செய்ய முடியும். ஏன்னா இதுல நிறைய கேஸ்லஸ் இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் செஷன் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி செஷன் ஜட்ஜ் இருக்காருன்னா அவருக்கு அவ்வளவு அதிகாரம் இந்த சட்டத்துல கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த ஆர்டரை மாற்றி அமைக்கலாம், அல்லது அதை கன்ஃபார்ம் பண்ணலாம், உறுதி செய்யலாம், அல்லது அதை வந்து ரிசைன்ட் பண்ணலாம், நீக்கம் செய்யலாம், அல்லது அதை அப்படியே ரிமாண்ட் பேக் பண்ணலாம், கீழ நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிடலாம் அந்த கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜிக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. 1992 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 1218 இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்றாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு எவ்வளவு பவர் கொடுத்துருக்காங்க. கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து மாற்றி அமைக்கலாம், அல்லது அதை கன்ஃபார்ம் பண்ணலாம், உறுதி செய்யலாம், அல்லது அதை ரிசைன்ட் பண்ணலாம், ரிசைன்ட் ஆர் கேன்சல், நீக்கம் செய்யலாம், அல்லது ரிமாண்ட் பேக் பண்ணலாம், கீழமை நீதிமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம். இது எல்லாமே ஒரு அமர்வு நீதிமன்ற நீதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான அதிகாரம். 1992 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 1218. சரிங்க, அந்த ஒரு வாகனம் இருக்கு, அந்த வாகனம் வந்து இந்த மாதிரி அஃபென்ஸ்ல ஈடுபட்டுச்சு, இது விஷயம் வந்து உரிமையாளருக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? அவர் வந்து தவணை முறையில வாங்கியிருப்பாரு அந்த வாகனத்தை. அப்படி தவணை முறையில வாங்கினதுக்காருன்னா யார் அந்த தவணைக்கு பணம் லோன் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் தகவலை கண்டிப்பா கொடுத்தாகணும். தவணை முறையில யார் வாங்கினாரோ அவர் தான் அந்த வாகனத்துடைய உரிமையாளர். அந்த வாகனத்துக்கு நிதியுதவி செஞ்சாரு பாருங்க, நான் பணம் கொடுத்துருப்பேன் ஏ என்பவருக்கு, ஏ போயிட்டு லாரி வாங்கியிருக்காரு, அந்த லாரி தான் ஃபாரஸ்ட் அஃபென்ஸ்ல வந்து ஈடுபடுதா சொல்றேன். நான் பணம் கொடுத்தேன் என்ற ஒரே காரணத்துக்காக நான் வந்து அதனுடைய ஓனர் ஆக முடியாது. நான் பணம் யாரு கொடுத்தனோ அவர் தான் அவர் பேர்ல வாங்கியிருப்பார். என்கிட்ட இருந்து யார் கடன் வாங்கினாங்களோ பாரோ பண்ணாங்களோ அவர் நேம்ல தான் அந்த லாரி வாங்கியிருப்பாரு. அப்ப அந்த லாரியுடைய உரிமையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்தான், யார் பேர்ல இருக்கோ அவர் தான். பண உதவி செய்த நான் உரிமையாளர் கிடையாது. எனவே அவருக்கு தான் நோட்டீஸ் அனுப்பணும், ஷோகேஸ் நோட்டீஸ் எல்லாம். இதை சொன்ன வழக்கு ஏஐஆர் 2001 இது ஆந்திர பிரதேச வழக்கு தான், ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் பேஜ் நம்பர் 270. ஏஐஆர் 2001 ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் பேஜ் நம்பர் 271. வனவிலை பொருள் வச்சிருக்காரு சார், ஆனா லைசன்ஸ் இல்லை. லைசன்ஸ் இல்லாம வச்சுட்டு இருக்காருன்னா அப்ப அது அஃபென்ஸ் தானே. எந்த ஒரு வனத்துக்கு சொந்தமான பொருளா இருந்தாலும் சரி, லைசன்ஸ் இல்லாம வச்சுட்டு இருக்க கூடாது. உரிய லைசன்ஸோட தான் நீங்க ஃபாரஸ்ட் போலீஸா வச்சிருக்க வேணும். அப்ப லைசன்ஸ் இல்லைன்னா யூ வில் பி பனிஷ்டு. தீபக் சௌத்ரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அதர்ஸ், தீபக் சௌத்ரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அதர்ஸ் ஏஐஆர் 2000 கல்கட்டா பேஜ் நம்பர் 10. தீபக் சௌத்ரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அதர்ஸ் ஏஐஆர் 2000 கல்கட்டா பேஜ் நம்பர் 10. ஓகே சார், அண்டர் செக்ஷன் 42 இந்த 41ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்முடைய ப்ராக்டிஸ்க்கு யூஸ் ஆகும். ஏன்னா அண்டர் செக்ஷன் 42 படி அதன் மீது கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் பண்றாங்கன்னா அது மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் அதை பற்றி சொல்றதுதான் அண்டர் செக்ஷன் 42. ஏன்னா ஒரு குற்றச்செயலுக்கு சில பேர் என்ன பண்ணணும், நீங்க நாலு பேர் வாங்கப்பா ஒரு இடத்துல போயிட்டு மரம் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேரை கூட்டு போவார். ஒரு ஓனர் கூட்டு போயிட்டு அது காட்டுக்கு சொந்தமான மரமா இருக்கும், சட்டத்துக்கு புறம்பா ஒரு மரம் வெட்ட நாலு பேரை அழிச்சிட்டு போறாரு. அப்ப நாலஞ்சு பேரை அழிச்சிட்டு போறான்னு சொன்னா அவருக்கு மென்சரியா இருக்கணுமா இல்லையா, ஆக்டசரியா இருக்கணுமா இல்லையா,
ஏற்கனவே நம்ம இந்த ஆக்ட்ல வந்து தெளிவா பார்த்துட்டோம், மென்சரியா ஆக்டர் சரியா எல்லாம் இதெல்லாம் வந்து எதையும் பார்க்க மாட்டாங்க. வனக்குற்றம் நடந்துச்சுன்னா அது வந்து அஃபன்ஸ் தான். ஏன்னா இதுல அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 65க்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபாரஸ்டுக்கு எல்லாவற்றுக்கும் இதை பாதுகாக்கப்பட வேண்டும். இத தமிழ்நாட்டில் உள்ள வனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 26% 29% தமிழ்நாட்டில் இருக்கிற நிலப்பகுதிகளில் வனங்கள் இருப்பதாக புள்ளிவிவர அறிக்கை சொல்கிறது. அந்த 26% 29% வனத்தால் இந்த தமிழ்நாடு கவர் பண்ணியிருக்காங்க, கவராயிருக்கு. அந்த 29% இருக்கக்கூடிய காடுகளை சரியாக பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜப்பான் அரசாங்கம் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி உதவி இந்த நிமிஷம் வரையிலும் செய்யறாங்க. இதை நீங்க வந்து கூடுதலா தெரிந்து கொள்ள வேண்டும். ஜப்பான் கவர்மெண்ட் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் நீங்க கரெக்டா வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பண உதவி செய்யறது ஜப்பான் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அவர் ஒரு 4-5 பேரை கூட்டு போயிட்டு இவர் வந்து மரம் வெட்டுறாரு. அப்ப மரம் வெட்டினா அத்தனை பேரும் குற்றவாளிகளா அப்படின்னு பார்த்து அந்த 4 பேரும் குற்றவாளி தான். அது மட்டுமல்ல, யார் வெட்ட சொல்லி வேலைக்கு அமர்த்தி கூட்டு போனவர மாஸ்டர், அந்த மாஸ்டர் இஸ் ஆல்சோ ஏ ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட். இது பழைய கேஸ் இது, 1934 கேஸ் இது, அண்டர் செக்ஷன் 43. அண்டர் செக்ஷன் 43 பாத்தீங்கன்னா இந்த டிம்பர் இருக்கு, ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இருக்கு, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள்லாம் இருக்கு, இது எல்லாவற்றையும் பறிமுதல் பண்ணலாம் சார். அண்டர் செக்ஷன் 49G படி பிறகு பார்க்க போறோம். 49G இந்த மாதிரி குற்றத்துக்கு எது எது பயன்படுத்துறீங்க, அந்த தடிமரங்கள் இருந்தால் தடிமரங்கள், வனவிலை பொருட்கள் இருந்தால் வனவிலை பொருட்கள், அது மட்டுமல்ல இந்த வனக்குற்றம் நிகழ்ந்ததாக அல்லது வனக்குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள், கயிறுகள், சங்கிலிகள், படகுகள், வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அண்டர் செக்ஷன் 49G படி கைப்பற்றப்படும், அதை பறிமுதல் செய்யப்படும். இதை சொல்றதா அண்டர் செக்ஷன் 43ல் பறிமுதல் பண்றீங்கன்னு சொன்னா 49G படி தான் அதை என்ன பண்ண, கான்ஃபிஸ்கேட் பண்ண முடியும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு. அப்ப சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர் அண்டர் செக்ஷன் 49G ல. அண்டர் செக்ஷன் 44, எந்த பொருள் சம்பந்தம் வனக்குற்றம் நடந்திருக்கிறதோ, எந்த பொருள் சம்பந்தமாக வனக்குற்றம் நிகழ்த்தப்பட்டதோ, அந்த வனக்குற்றம் சம்பந்தமாக நீதிமன்ற விசாரணை முடிவில் அந்த பொருள் வந்து சம்பந்தமாக முடிவு செய்வாங்க. கேஸ் ட்ரையல் நடத்துறாங்க, ட்ரையல் நடத்தி எது சம்பந்தமா அஃபென்ஸ் நடந்திருக்கோ அது சம்பந்தமான முடிவை அந்த பொருளை கைப்பற்றிருப்பாங்க. கான்ஃபிஸ்கேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, 49G படி அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விசாரணை நீதிமன்றம் ஒரு முடிவை செய்யலாம். இதை நீங்க வந்து ஃபர்ஃபீச்சர் பண்ணுங்க, இது வந்து ஆக்ஷன் விட்டு அதுல இருக்கக்கூடிய அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து அரசனுடைய ட்ரெஷரில வந்து இதை டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். ஏன்னா இதுக்கு வந்து அண்டர் செக்ஷன் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 52 முக்கியமானது, அதையும் இது கூட சேர்த்து பார்க்கலாம். 54 இது வந்து இதுக்கு பொருந்தும். அதன்படி இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கணும். இப்போ பறிமுதல் உத்தரவு பண்றாங்க, பறிமுதல் போட்டாங்க, அப்ப அதை எதிர்த்து வந்து நம்ம மேல்முறையீடு பண்ண முடியுமா? ஏன்னா அதை எதிர்த்து யாருக்கிட்ட போகணும்னா மாவட்ட நீதிபதி அவருக்கு உண்டு. அந்த மேல்முறையீடு மீது விசாரணை செய்ய அதிகாரம் ஒரு மேல்முறையீடு அனுப்புறாங்க, பறிமுதல் பண்றாங்க, அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அதிகாரம் வந்து மாவட்ட நீதிபதிக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட மேல்முறையீடு மனு மீது விசாரணை செய்யும் அதிகாரம் டிஜே கிட்ட இருக்கு. அப்ப டிஜே எல்லா உத்தரவையும் பாஸ் பண்ணலாம். இப்ப நான் தனியா எழுதி வச்சிருக்கேன், இந்த ஆக்ட்ல வந்து எந்தெந்த செக்ஷன்ல வந்து பனிஷ்மெண்ட் சொல்றாங்க, எந்தெந்த செக்ஷன்ல வந்து அப்பீல பற்றி சொல்றாங்க, அதை தனியா எழுதி வச்சிருக்கேன். கடைசியில நான் உங்களுக்கு கிளாஸ் எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் வந்து ஐ எல் பி பிரசன்டேல். அண்டர் செக்ஷன் 45 இதுல முக்கியமானது. அண்டர் செக்ஷன் 37 ஃபாரஸ்ட் கோர்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 41 அதுதான் முக்கியம், மீதி எல்லாம் சும்மா ஒரு வரி செய்திகள் தான். இந்த 45 கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஒருத்தர் வந்து அசால்ட் பண்றாரு, அசால்ட் பண்ணிட்டான்னு சொன்னிட்டா கிரிமினல் கோர்ட்ல கேஸ் நடத்துறப்ப உங்களை அடித்தவங்க யாருன்னு அடையாளம் தெரியலன்னு நீங்க டாக்டர் சொன்னீங்க. அப்ப மருத்துவமனைக்கு நீங்க சிகிச்சையில் சேரும் பொழுது மருத்துவரிடம் நீங்கள் உங்களை அடித்தவர்கள் யார் என்று தெரியாது என்று கூறியிருக்கிறீர்கள். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஏஆர் காப்பில பார்த்தா அன்னோன் இருக்கும், அசால்டட் பை அன்னோன் பர்சன்ஸ் இருக்கும். அப்படி அன்னோன் வந்தாவே அந்த கேஸ் அக்யூட்டல் தான். நம்ம க்வெஸ்சன் போட்டு வாங்கிடணும், வீடு ஒண்ணுகிட்டையும் வாங்கிடணும்,
அதே போல அரசாங்க மருத்துவர் ஒருவர் சாட்சியமா அவர்கிட்டயும் வாங்கணும். அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ்ல போட்டு வாங்கிட்டு அந்த கேஸ் வந்து ஈஸியா கிண்டல் பண்ணிடலாம். அதுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதே போலதான் அண்டர் செக்ஷன் 45 ஆஃப் திஸ் ஆக்ட், இந்த சட்டத்துல தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 சட்டப்பிரிவு 45 பாத்தீங்கன்னா, யார் குற்றம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. இது போன்ற சூழ்நிலையில அந்த பொருளை எல்லாத்தையும் என்ன பண்றோம், மரத்தை வெட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க, நாம கைப்பற்றிட்டோம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ அல்லது போலீஸ் ஆஃபீஸரோ கைப்பற்றிட்டாங்க, ஆனா யார் இந்த குற்றத்தை செஞ்சாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்ய முடியும்? அப்ப அண்டர் செக்ஷன் 49G படி நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு மனு தாக்கல் பண்றாங்கன்னு சொன்னா, அப்ப மாவட்ட வன அதிகாரி என்ன பண்ணும், கன்சர்வேட்டர், அதான் டிஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்ல கன்சர்வேட்டர் இல்ல ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர், வன தீர்வு அதிகாரி, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதை பற்றி ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, டு பி மேட் ஓவர், யாராவது கேட்டா கூட அந்த பொருளை ஒப்படைச்சிடலாம். எளிமையான எடுத்துக்காட்டு, நீங்க தாலுகா ஆஃபீஸ் போனீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ்ல மணல் வண்டியெல்லாம் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 21 கேஸ் போடுவாங்க. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட், கனிம வள சட்டம் ஒழுங்குபடுத்தல் மற்றும் மேம்படுத்தல், அந்த சட்டம் பிரிவு 21 கேஸ் போடுவாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் கோர்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான். டிராக்டர்ல மணல் கடத்தின்னு போனாருங்க, கேஸ் போட்டுங்க. எதுல போட்டிருக்கீங்க, அண்டர் செக்ஷன் 21 MM ஆக்ட்ல போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. MMRD ஆக்ட், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட், அண்டர் செக்ஷன் 21 கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னா அந்த மணல் எல்லாம் கொண்டு போயிட்டு நீங்க தாலுகா ஆஃபீஸ்ல அங்க கொட்டிடணும். தாலுகா ஆஃபீஸ் உள்ள போயிட்டு அங்க போலீஸ் வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க, அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு போயிட்டு அங்க கொடுத்தீங்கன்னா போதும், அந்த கிரைம் நம்பர் எல்லாமே அதுல இருக்கும், மணல் அங்க கொட்டிட்டு வந்துடலாம். லைசன்ஸ் இல்லாம அவனை மணல் கடத்தினாரு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க 21 MM Act. மணல் கொட்டிட்டு வந்த பிறகு நம்ம என்ன செய்யலாம் தெரியுங்களா, அதே தாலுகா ஆபீஸ்ல யாருக்காவது வீடு கட்டுவதற்கு மணல் தேவைப்படுது, பில்டிங் கட்டுறதுன்னா தாலுகா ஆபீஸ் போயிட்டு நாம அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இருப்பாரு, அந்த அதிகாரிகிட்ட மனு கொடுத்தா போதும். அரசாங்கத்தினுடைய யார்டுல வந்து எவ்வளவு சொல்றாங்களோ, ஒரு யூனிட் மணல் எவ்வளவுன்னு சொல்றாங்களோ, அதே பணத்தை நாம தாலுகா ஆபீஸ்ல கட்டிட்டு அந்த மணலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த விஷயம் மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸுக்கு தெரிய மாறுது. ஆனா அதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற விஓஓ மீனல்ஸ் அந்த ஆர்ஐ இவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, இவங்க அந்த வேலையை செஞ்சிடறாங்க. நான் உங்களை குற்றம் சொல்ல, சட்டத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அதை நாமளும் பயன்படுத்தலாம், பொதுமக்களாகிய நாமளும் பயன்படுத்தலாம். ஒருத்தங்க திருட்டு மணல் கடத்துறாங்கன்னு சொல்லி சீஸ் பண்றாங்கன்னா, சீஸ் பண்ணி தாலுகா கொட்டி வைப்பாங்க, அல்லது பொதுப்பணித்துறை அலுவலகத்துல கொட்டி வைக்கிறாங்க. அப்படி சேகரிச்சு வைக்கிற மணல நாம என்ன பண்ணலாம், அந்த பொதுப்பணித்துறை அலுவலகமோ அல்லது தாசில் தாலுகா ஆஃபீஸோ அங்க போயிட்டு நாம என்ன பண்ணலாம், அந்த ஆபீசர்கிட்ட கவர்மெண்ட் யார்ட்ல வந்து ஒரு யூனிட் எவ்வளவு நிர்ணயம் பண்ணிருக்காங்க, அதே விலையை வந்து நாங்களே கொடுக்குறோங்க, எனக்கு 5 யூனிட் மணல் வேணும், 10 யூனிட் வேணும்னு சொல்லிட்டு நாம பணத்தை கட்டிட்டு நாம மணல் கொண்டு வரலாம். அந்த மணலை வந்து போலீஸ் பிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம தாசில்தார் தாலுகா ஆஃபீஸ்ல பணம் கட்டிட்டு தான் முறையா எடுத்துட்டு போறோம், அந்த பில்லு எடுத்துட்டு வருவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல கூட நீங்க கட்டிடுவாங்க, சலான் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சலான் ஒரு சராசரி நம்ம கையில வச்சுனா போதும். இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுங்க. சரிங்க, இப்ப செக்ஷன் 45 படி யார் குற்றம் பண்ணாங்களோ தெரியல, அப்ப என்ன பண்ண, இது சம்பந்தமான ரிப்போர்ட் எல்லாவற்றையும் நேரா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நடுவருக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். அங்க யாராவது கேட்டாங்கன்னா, இந்த பொருளெல்லாம் எங்களுக்கு கொடுங்க, எனக்கு இந்த சந்தனமரம் தேவைப்படுது, அல்லது எனக்கு இந்த தேக்கு மரம் தேவைப்படுது அப்படின்ட்டு யாராவது மனு போட்டாலும் அதை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த MM ஆக்ட சொன்னேன், செக்ஷன் 45. செக்ஷன் 46, செக்ஷன் 41 கீழே கைப்பற்றப்பட்ட அழுகக்கூடிய பொருள் எல்லாம் இருக்கு, பெரிஷபிள் கூட்ஸ். ஏன்னா காட்டில் வந்து என்னென்ன பொருள், ஃபாரஸ்ட் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இலைகள், பழங்கள், காய்கள், கனிகள், தேன், மீன் இருக்கு. காட்டில் போயிட்டு மீன் பிடிச்சேன்னு சொல்கிறாங்க, காட்டில் போயிட்டு நான் பழத்தை வந்து திருடிட்டு வந்தேன், காட்டில் விளைஞ்ச பழத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்லி என் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த பழம்லாம் எவ்வளோ நாள் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நாள் வரலாம் தாங்கும், அதுக்கு மேலே அழுகி போயிடும், பெரிஷபிள் கூட்ஸாக இருக்கும், பெரிஷபிள் டிகே என்று சொல்வார்கள். அப்போ அதெல்லாம் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. அப்போ என்ன செய்ய முடியும், அது எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுதான் செக்ஷன் 46. 41 சீஸ் பண்ண பொருள், அந்த பொருள் அழுகக்கூடிய பொருளாக இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 46 படி அது என்னென்ன செய்யலாம்னு சொல்லித்தான் இந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சிபிசில படிச்சிருப்போம், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல படிச்சிருக்கோம், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருக்கோம். ஏன்னா பெரிஷபிள் கூட்ஸ் எது எது வருதோ
அந்த பெரிஷபிள் குட்ஸ்ல, இது ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், இதையும் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா ஒரு எக்ஸிகியூஷன் என்னன்னு சொல்லி சிவில் ப்ரொசீஜர் கோட்ல வந்து தெளிவா எந்த இடத்துலயும் டிஃபைன் பண்ணல, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கான்ஷியாம், ஜிஹெச்ஏஎன், கான்ஷியாம், எஸ்ஹெச்ஒய்ஏஎம், கான்ஷியாம் வெர்சஸ் கான்ஷியாம் தாஸ் வெர்சஸ் ஆனந்த் குமார் சின்ஹா. இந்த கான்ஷியாம் தாஸ் வெர்சஸ் ஆனந்த் குமார் சின்ஹா, எஸ்ஐஎன்ஹெச்ஏ சின்ஹா, இந்த வழக்கில் ஏஐஆர் 1991 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2251 இந்த கேஸில் தான் சொல்கிறாங்க, சிவில் ப்ரொசீஜர் கோட்ல வந்து எக்ஸிகியூஷன் பற்றி நிறைவேற்றுதல் பற்றி வரையறை எதுவுமே கிடையாது சொல்லிட்டு இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டர் 21 ரூல் 64லேருந்து 73 வரலையும் இருக்கிறது ஜென்ரலான சேல். அதே போல் ஆர்டர் 21 ரூல் 74லேருந்து 81 வரலையும் இருக்கிறது இம்மூவல் ப்ராப்பர்ட்டி பற்றது. இந்த ஜென்ரலான சேல் என்றது பொதுவாக எல்லாத்துக்கும் பொருந்தும். மூவபிள் குட்ஸாக இருக்கும் பட்சத்தில் மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது சம்மந்தமாக இபி பேஷன் போடுறீங்கன்னு சொன்னால் ஆர்டர் 21 ரூல் 74லேருந்து 81 வரை மூவபிள் குட்ஸ்க்கு இம்மூவல் குட்ஸாக இருக்கு, இம்மூவல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அதுக்கு ஆர்டர் 21ல பார்த்தீங்கன்னா ரூல் 82லேருந்து 104 வரலையும் இம்மூவல் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸிகியூஷன் பொதுவாகவே ஆர்டர் 21 ரூல் 64லேருந்து 73 வரலையும் இருக்கிறது ஜென்ரலாக சொல்கிறது சேல்னா என்னன்னு, அந்த சேலை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அதாவது அட்டாச் பண்ணுவாங்கன்றதை பற்றி சொல்கிறாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு விஷயங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க, சேல் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையிலையும் அண்டர் ஆர்டர் 21 ரூல் 74லேருந்து 81 வரலையும் மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து அட்டாச் பண்ணுறதா சொல்கிறாங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் பட்சத்தில் ஆர்டர் 21 ரூல் 82லேருந்து 104 வரலையும், இதை நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். கான்ஷியாம் தாஸ் வெர்சஸ் ஆனந்த் குமார் சிங்கா வழக்கில் ஏஐஆர் 1991 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2251 இதை நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்ல வந்தேன். ரைட், நாம இப்போ நம்ம செக்ஷனுக்குள்ளே போகலாம். நார்மலாக இதே சிபிஎஸ்சில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆர்டர் 43-44 ரூல் 66ல ஒரு பெட்டிஷன் போடுறோம், எம்சிஓபி கேஸில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பஸ்ஸை வந்து கோர்ட்டுக்கு வரவழைக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம பெட்டிஷன் போட முடியும். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 54, இந்தியன் கான்ட்ராக்ட்ல அண்டர் செக்ஷன் 169, இது இந்தியன் கான்ட்ராக்ட்ல ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ் அண்டர் செக்ஷன் 71ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 151ல பெய்லி பற்றி சொல்றாங்க. இது எல்லாமே எதுக்கு பயன்படும் பாத்தீங்கன்னா, செக்ஷன் 41, இது எல்லாமே இந்த தமிழ்நாடு வனச்சட்டம் பிரிவு 46 பொருந்தக்கூடியது. ஏன்னா பெரிஷபிள் குட்ஸை பற்றி சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் சொல்கிறாங்க செக்ஷன் 54, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் 169 சொல்கிறாங்க, 71 சொல்கிறாங்க பாருங்க, ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ், காணாமல் போனை காணாமல் போன பொருளை கண்டெடுத்தவனுடைய உரிமைகளும் கடமைகளும், ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ் அண்டர் செக்ஷன் 71 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் 1872. அங்கேயும் அழுகக்கூடிய ஒரு பொருளை கண்டெடுக்கிறார், கீழே கிடக்கிறது ஒரு பொருள், எல்லாம் பழம் தக்காளியாக இருக்குது, அந்த தக்காளி மூட்டையை அவர் கண்டெடுக்கிறாரு, ஓனை யாருன்னு தெரியல, தக்காளி எவ்வளோ நாள் வரல இருக்கும், இயற்கையான தக்காளி, இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் செயற்கை தக்காளி, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கு மேலே அழுகிடும், அப்போ அவர் என்ன செய்யலாம், அவர் பயன்படுத்திக்கலாம். தெளிவாக சொல்லியிருக்காங்க, அழுகக்கூடிய பொருள்னு சொன்னால் அது எவ்வளோ நாளில் ஏலம் ஒன்றுனா 7 ஏலம் ஒட்டணும், 7 டேஸில் விட்டுருவாங்க மூவபிளுக்கு, இம்மூவபிள் பார்த்தீங்கன்னா 14 ஜென்ரலாக தெரிஞ்சுங்க. ரைட், அண்டர் செக்ஷன் 46 இதுதான் சார் சொல்கிறாங்க, ஒரு சொத்து வந்து ஒரு ஃபாரஸ்ட் அஃபென்ஸில் ஈடுபட்டதாக சொல்லக்கூடிய ஒரு பொருளை வந்து கைப்பற்றாங்க, ஃபாரஸ்ட் போலீஸுக்கு வந்து கைப்பற்றாங்க, அண்டர் செக்ஷன் 41 படி கைப்பற்றாங்கன்னா அது அழுகக்கூடிய பொருளாக இருக்கும் பட்சத்தில், அண்டர் செக்ஷன் 41 படி அதை கைப்பற்றாங்க, அப்போ அது அழுகக்கூடிய பொருளாக இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 46 படி 41 படி கைப்பற்றாங்க, சீஸ் பண்ணுறாங்க, 46 படி அது பெரிஷபிள் டிகேவாக இருக்கும் பட்சத்தில் அதை என்ன பண்ணிடலாம், அதை சேல் பண்ணிடலாம். அப்போ யார் இந்த சேல் உத்தரவு போடுறது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அவர் தான் என்ன பண்ணுவார், சேல் உத்தரவு போடுவார். அண்டர் செக்ஷன் 46 கிளாஸ் ஏவன் படி ஜேஎம் தான் சேல் பண்ணுறது உத்தரவு போடுவார். கிளாஸ் பியின் படி அவ்வாறு வந்து ஒரு பப்ளிக் ஆக்ஷன் விட்டு அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை என்ன பண்ணுவது, ட்ரெஷரியில் செலுத்தணும். சரிங்க, அந்த சேல் ஒட்டுறாரு, ஏலம் போகலை, அந்த பொருள் கோர்ட்லேயே இருக்கு, அப்போ என்ன பண்ணுவாருங்க அந்த ஜேஎம், அந்த ஜேஎம் ஆட்டோமேட்டிக்காக மேல் நடவடிக்கை எடுக்கலாம், அந்த பொருள் குறித்து வேற என்ன செய்யலாம், பொருள் இங்கே இருந்துச்சுன்னா வந்து அழுகி போயிடும்,
அப்ப மேல் நடவடிக்கைன்னா என்ன? மேல் நடவடிக்கைன்னா அதை அழிக்கிறதுக்கே உத்தரவு போடலாம். தமிழ்நாடு ப்ரோஹிபிஷன் ஆக்ட் 1937 அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 4 இன் படி ஒரு பொருளை வந்து கைப்பற்றாங்க, கான்ஃபிஸ்கேட் பண்ணுறாங்க, சில நேரங்கள பீர் பாட்டில் பிராந்தி பாட்டில்லாம் இருக்கும், அப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, அதை அழிப்பதற்கு உத்தரவு போடுவாங்க. ஒரு பள்ளம் வெட்டி ஒரு குழி தோண்டி அதுல அந்த பீர் எத்தனை பாட்டிலுங்க, ஒரு 50 பாட்டில் நாங்கள் வந்து இந்த கேஸில் பிடிச்சிருக்கோம், அந்த 50 பாட்டில் பேர் என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணி தரையில் ஊற்றிடும், பூமிக்கு அடியில் ஊற்றிட்டு அதை மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அதே போல தான் அண்டர் செக்ஷன் 46 சப்செக்ஷன் 2 படி அந்த அழுகக்கூடிய பொருள் வந்து பொது ஏலத்தில் போகாமல் இருக்கும் பட்சத்தில் அதை பற்றி மேல் நடவடிக்கை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எடுக்கலாம். அப்படின்னா ஒரு தக்காளி கைப்பற்றிருக்காங்களா, அழுகுது, சரைட், அதை ஒரு ஆடு மாடு கூட போடலாம், அல்லது ஒரு பள்ளம் தோண்டி அதை புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடணும். அண்டர் செக்ஷன் 47 இந்த செக்ஷன் 43, 44, 45 என்னென்ன விஷயங்கள் உத்தரவுகள்லாம் இருக்கோ இதை எதிர்த்து மேல்முறையீடு பண்றது தான் 47. அந்த மேல்முறையீடு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள பண்ணணும். அந்த மேல்முறையீடு பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்கு சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 419 படி அதை செயல்படுத்தணும். அண்டர் செக்ஷன் 47 ஒரு அப்பீல் சொல்றாங்க, செக்ஷன் 10 இருக்கிறதுக்கு செக்ஷன் 14 ஒரு அப்பீல் போறோம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு போனா 30 போகணும், ஃபாரஸ்ட் கோர்ட்டுக்கு போறீங்கன்னா 60 போகணும். அண்டர் செக்ஷன் 47 படி பார்த்தீங்கன்னா 30 நீங்க போகணும். எந்த ப்ரொசீஜர் எந்த செக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுவோம் பார்த்தா அண்டர் செக்ஷன் 419 தான் ஃபாலோ பண்றாங்க. சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 419 படி ஃபாலோ பண்ணி அப்பீல் போறாங்க. எதுல 43, 44, 45 படி 43, 44, 45 எதை பற்றி சொல்லுது, ஒரு டிம்பரோ அல்லது ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸோ ஒரு கருவிகள் அதை பறிமுதல் பண்றாங்கன்னா அது பற்றி சொல்றாங்க. அப்ப 43 சொல்ற விஷயங்கள் 49G ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்றாங்க. 44 என்ன சொல்றாங்க, எந்த பொருள் சம்பந்தமாக இந்த ஃபாரஸ்ட் அஃபென்ஸ் நடந்ததோ அது சம்பந்தமான நீதிமன்ற விசாரணையுடைய முடிவு அதுதான் வந்து ஃபைனலா இருக்குன்னு சொல்றாங்க. 45 என்ன சொல்லப்பட்டிருக்கு, குற்றம் செஞ்சவங்க யாருன்னு தெரியல, அப்ப அந்த நேரத்துல குற்றம் செஞ்சவங்களை கண்டுபிடிக்க முடியல, ஹூ இஸ் கல்பரேட் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியல, அன்னோன் பர்சனா இருக்காங்க, அந்த நேரத்தில் என்ன ப்ரொசீஜர், இந்த ப்ரொசீஜருக்கு எல்லாம் எதிர்ப்பா நாம அப்பீல் போனா போகலாம், 30 போகணும், ஒரு மாசத்துல போகணும். இதுதான் 47 அண்டர் செக்ஷன் 48. ஒரு சொத்து இருக்கு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கு, அப்ப அந்த சொத்து கைப்பற்றாங்கன்னு சொன்னா அந்த சொத்தை வந்து கைப்பற்றாங்கன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வந்துடும். அப்ப அண்டர் செக்ஷன் 43, 45 கீழ் ஒரு பறிமுதல் உத்தரவு செய்யப்படுகின்ற பட்சத்தில் அந்த உத்தரவு வந்து மேல்முறையீடு செய்வதற்கு 47 படி ஒரு மாசத்துக்குள்ள போகணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவ்வாறு மேல்முறையீடு எதுவும் செய்யப்பட்டு அந்த உத்தரவானது அந்த சொத்துக்களை பொறுத்து முழுமையோ இல்லாத பகுதியாகவும் அந்த மேல்முறையீட்டில் வந்து உறுதி செய்யப்பட்டால், ஏன்னா அப்பீல் வந்து பார்ட்லி அலவுடு அப்படின்லாம் ஃபுல்லும் அலவுட் ஆகும், அந்த சொத்து சம்பந்தமா அரசனுடைய அதிகாரத்தில் வைக்கப்படுவதோடு ஏதாவது வில்லங்கம் இருந்தாலும் அந்த வில்லங்கத்திலிருந்து அதை ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே அது ஃபாரஸ்ட் அஃபென்ஸில் வந்து ஈடுபட்டிருக்கு, அந்த சொத்தை தான் கைப்பற்றிருக்காங்க, கைப்பற்றப்பட்டு அப்பீலில் போகிறாங்க, அப்பீலில் வந்து பார்ட்லி அலவுடு ஆர் ஃபுல்லி அலவுடுன்னா அந்த சொத்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வரும். இது 48. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. செக்ஷன் 37, செக்ஷன் 41, செக்ஷன் 46 கண்டிப்பாக கேட்கலாம் சார், ஏன்னா அழுகக்கூடிய பொருள்லாம் அது கேட்பதற்கு ஒரு துளி வாய்ப்பு உண்டு. இப்போ ஷோகேஸ் நோட்டீஸ் விடுறாங்க, ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்காம ஒரு வாகனத்தை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த உத்தரவு செல்லுமானா, செல்லாது. இதை சொன்ன வழக்கு ஆர் அன்பு வெர்சஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் சேலம். ஆர் அன்பு வெர்சஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் சேலம் 1996 வால்யூம் 2 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 410. ஷோகேஸ் நோட்டீஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் அவர் வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ண முடியும். ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்காம அவர் கான்ஃபிஸ்கேட் பண்ணார்னா அது செல்லாது. ஆர் அன்பு வர்சஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ஆத்தரைஸ் ஆஃபீஸர் சேலம் 1996 வால்யூம் 2 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 410. ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
State of Tamil Nadu by Secretary to Government. State of TN by Secretary to Government versus AK Raju and others. State of TN by Secretary to Government versus AK Raju and others. 2005, Volume 1, MLJ, page number 448. 2005, Volume 1, MLJ, page number 448. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏ கே ராஜு கேஸ்ல தமிழ்நாடு வனசட்டம் இருக்கு. இப்ப இந்த வனசட்டம் இந்த அது மட்டுமல்ல, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டும் தனியா ஒரு ஆக்ட் இருக்கு. அதுல அண்டர் செக்ஷன் 52 நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அதை பிறகு நாம பாக்குறோம். அப்ப இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்டும் இது ரெண்டின்படி ஒரு வாகனத்தினுடைய உரிமையாளர் அவர் எதை நிரூபித்தால் அவருக்கு அந்த வாகனம் கிடைக்கும், இதுதான் கேள்வி. என்னுடைய வாகனம் தான், அது எனக்கு தெரியாது, ஃபாரஸ்ட் அஃபென்ஸில் ஈடுபட்டது என்பது எனக்கு தெரியவே தெரியாது. அது மட்டுமல்ல, அந்த மாதிரி ஃபாரஸ்ட் அஃபென்ஸுக்கு நான் எந்த காலத்திலையும் கன்வின்ஸ் பண்ணதில்லை, ஒத்துழைப்பு கொடுத்தது இல்லை. இந்த ரெண்டு விஷயத்தை நிரூபிக்கணும். இதை சொன்ன வழக்கு தான் ஏ கே ராஜு அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு பை செக்ரட்டரி டு கவர்மெண்ட், 2005, Volume 1, MLJ, page number 448. இதுதான் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 52. அதே போல தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 41. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 41 சொல்லியிருக்காங்க. இதே விஷயத்தை இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 52 சொல்லியிருக்காங்க. அதற்கான ஜட்ஜ்மெண்ட் தான் இது. State of Tamil Nadu by Secretary to Government versus AK Raju and others, 2005, Volume 1, MLJ, page number 448. அது மட்டுமல்ல, இன்னொரு கேஸ் ஒன்று இருக்கு. எஸ் சென்னை லாய் பேமன், எஸ் அவருடைய இனிஷியல் வந்து எஸ். எஸ் சென்னை லாய் பேமன், சென்னை CHENNAI, சென்னை லாய் LAI, லாய் பேமன் BAYMAN, பேமன். எஸ் சென்னை லாய் பேமன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, 1998, வால்யூம் 1, எம்எல்ஜே, பேஜ் நம்பர் 345. இதே கேஸ்ல எஸ் சென்னை லாய் பேமன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ஏ இன்னொரு ஜேர்னல் ரிப்போர்ட் ஆயிருக்கு, AIR 1998, மெட்ராஸ், பேஜ் நம்பர் 206. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சட்டப்பூர்வமான உரிமையாளருக்கு அறிவிப்பு கொடுத்தே ஆகணும். ஒரு சந்திர மரத்தை வந்து எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பயன்படுத்துறாங்க, ஒரு வாகனத்தை வந்து கைப்பற்றாங்க. இப்போ வாகன கைப்பற்ற சம்பந்தமாக அந்த வாகனத்துடைய சட்டப்பூர்வமான உரிமையாளர் யாரோ, அல்லது தவணமுறை ஒப்பந்தத்தின்படி ஹைபோதிகேஷன்ல இருக்காங்க, அந்த வாகனம் வாங்க நிதியுதவி செய்தவர் யாரோ, அவங்களுக்கும் இந்த வாகனத்தை கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை குறித்து கைப்பற்றுதல் செய்யும் அதிகாரிகள், ஐ மீன் ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்கலாம் இல்ல போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், வாகனத்துடைய பதிவு சான்றதை கவனமுடன் நோக்கி அந்த சான்றுல என்னென்ன என்டார்ஸ்மெண்ட் இருக்குமோ அதில் உள்ளபடி நிதியுதவி அளித்தவருக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். இந்த கேஸ் லாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனான்ஸ் கம்பெனி தான், ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நீங்க நோட்டீஸ் கொடுத்தது தான், அதன் பிறகுதான் நீங்க சீஸ் பண்ண முடியும், சீஸ் பண்றதுல சாரி கான்ஃபிஸ்கேஷன் பண்ண முடியும், பறிமுதல் செய்ய முடியும். நீங்க ஆக்ஷன் கொண்டு வரீங்கன்னு சொன்னா எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, சோழமண்டலமா, ஸ்ரீராமா, இல்ல ஸ்டேட் பேங்கே கொடுத்துருக்காங்களா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நீங்க ஷோகேஸ் நோட்டீஸ் அனுப்பணும், அதன் பிறகுதான் ஃபீச்சர் பண்ண முடியும் நீங்க. எஸ் சென்னை லாய் பேமன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, 1998, வால்யூம் 1, எம்எல்ஜே, பேஜ் நம்பர் 345. இதே கேஸ்லாஸ் வந்து AIR 1998, மெட்ராஸ், பேஜ் நம்பர் 206 ரிப்போர்ட் ஆயிருக்கு. சரிங்க சார், இப்போ ஒரு கேள்வி, தனியார் காட்டில் வந்து சந்தன மரம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம், தனியார் காட்டில் வளர்க்கலாம்னு சொல்லிட்ட பிறகு வளர்ந்த பிறகு அந்த மரத்தை நான் வந்து வெட்டி எடுத்துட்டு போயிட்டு சேல் பண்றேன், இந்த நேரத்தில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ இல்லை போலீஸ் ஆஃபீஸரோ வந்து வழிமறிச்சிட்டாங்க, வழிமறிச்சு சீஸ் பண்றாங்க, அப்படி சீஸ் பண்ணா அது சட்டப்படி செல்லுமா, இதுதான் கேள்வி. நம்ம குரூப்ல உள்ளவங்க யாராவது சொல்ல முடியுங்களா சார்? ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது. ஏன்னா பிரைவேட் செக்டாரும் வந்து சந்தன மரத்தை வளர்க்கலாம், அதுக்குன்னு தனி ஆக்டே இருக்கு. சந்தன மரத்தை வளர்த்தேன், வளர்த்து நானும் என்ன பண்றேன், மரம் நல்லா வளர்ந்த பிறகு வெட்டி எடுத்துட்டு போறேன், அப்போ வந்து போலீஸ் அல்லது ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை வந்து பிடிக்கிறாங்க,
அது சட்டப்படி செல்லுமா? சீஸ் பண்றாங்க, கான்பிஸ்கேட் பண்றாங்க, அது சட்டப்படி செல்லுமா? எம்எஸ்பி ராஜேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2009 வால்யூம் 6 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 776. எம்எஸ்பி ராஜேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2009 வால்யூம் 6 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 776 வித்தின் பிராக்கெட்ல மெட்ராஸ்னு போட்டுங்க. இந்த வழக்கில் தான் சொல்றாங்க, நீங்க தனியார் நபரா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சந்தன மரம் வளர்க்கலாம், அதுல தவறு கிடையாது. ஆனால் இந்த மரத்தை நீங்க வெட்டுகின்ற பொழுது உரிய அனுமதியை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கண்டிப்பா இருக்கணும். அப்படி நீங்க பர்மிஷன் இல்லாம விதவுட் கெட்டிங் த பர்மிஷன் ஃப்ரம் த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் யூ ஆர் நாட் ஹேவிங் த ரைட் டு கட் த ட்ரீஸ் ஆஃப் சாண்டல்வுட். எம்எஸ்பி ராஜேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2009 வால்யூம் 6 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 776 வித்இன் பிராக்கெட்ல மெட்ராஸ் அண்டர் செக்ஷன் 49B. இப்போ நாம இவ்வளவு நேரம் பார்த்தது 49 கேபிடல் ஏ பார்த்தோம். சில சூழ்நிலைகளில் வன அதிகாரிகளால் செய்யப்படும் பறிமுதல் இன் சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் என்னென்ன செய்யலாம் 49A சொல்றாங்க. இந்த 49A இத்தனை கேஸ் லாஸ் பார்த்தோம், நம்ம யார் யாருக்கு அறிவிப்பு கொடுக்கணும் எப்படி செய்யணும்னு பார்த்தோம். 49B வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். 49B இதுல கிளாஸ் 1 இருக்கு, கிளாஸ் 2 இருக்கு. நிறைய ஜட்ஜ்மெண்ட் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா இந்த கிளாஸ் 1 கிளாஸ் 2 தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அண்டர் செக்ஷன் 49A படி ஒரு சொத்தை பறிமுதல் பண்றீங்க, ஒரு வாகனத்தையோ அல்லது காட்டினுடைய விலை பொருட்களையோ விளைபொருளையோ அல்லது மரங்களையோ பட்டியல் மரங்களையோ நீங்க கைப்பற்றுவீங்க, இல்ல சங்கிலி செயின் பெரிய பெரிய மிஷின் இல்ல வாகனம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கைப்பற்றுங்க, ஒரு போட்டு எதுவாக இருந்தாலும் கைப்பற்றுங்கன்னு வச்சு. அப்படி கைப்பற்றப்பட்ட பொருட்களை யாரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதோ அவருக்கு அந்த பொருள் பறிமுதல் செய்ய உத்தேசத்திற்கான காரணங்களை அறிவிக்கணும். உங்ககிட்ட இந்த பொருளை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம், இதையெல்லாம் நாங்கள் வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை தெரிவித்து அவருக்கு ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த ஷோகேஸ் நோட்டீஸ்க்கு நான் பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 27 கிளாஸ் 1 ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதே போல அண்டர் செக்ஷன் 49B ஆஃப் திஸ் ஆக்டின் படி ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். ஷோகேஸ் நோட்டீஸ் எது சம்பந்தமாக கொடுக்கணும்? 49 கேபிட்டல் ஏவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக யாருக்கிட்ட இருந்து பொருள் கைப்பற்றப்பட்டதோ அந்த நபருக்கு ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். அவருக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருந்துச்சுன்னா அதை பரிசீலித்து பின்னாடி அது ஒரு பட்டியல் தயாரிச்சு இது தடிமரமா கருவிகளா கயிறுகளா சங்கிலிகளா படகுகளா வாகனங்களா அல்லது கால்நடைகள் எதையா இருந்தாலும் சரி 49A கீழ் பறிமுதல் செய்து உத்தரவிடக் கூடாது. இந்த 49B கிளாஸ் 1 படி தான் நிறைய கேஸ் வந்து அக்கிடல் ஆயிருக்கு, நிறைய கேஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்ப யாருக்கிட்ட இருந்து கைப்பற்றாங்க? ஒரு கால்நடை கைப்பற்றாங்க அல்லது ஒரு படகு இல்ல ஒரு வாகனம் அல்லது சங்கிலி கயிறு அல்லது கருவிகள் அல்லது பெரிய டிம்பர் இது எல்லாம் 49A படி கைப்பற்றாங்கன்னு சொன்னா யாருக்கிட்ட இருந்து கைப்பற்றாங்கன்னா அவங்களுக்கு ஷோகேஸ் நோட்டீஸ் கண்டிப்பா கொடுங்க. ஷால் பீ காஸ்ட் எ ஷோகேஸ் நோட்டீஸ் பை தி ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆர் போலீஸ் ஆபீசர் பிஃபோர் கான்ஃபிஸ்கேஷன். ஃபர்ஃபீச்சர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணும்? ஷோகேஸ் நோட்டீஸ் வந்து ஷால் பீ கிவன், அது மேண்டட்டரி ப்ரொவிஷனா சொல்லியிருக்காங்க. இப்ப 49B கிளாஸ் 1 வந்து ரொம்ப முக்கியமானது. அண்டர் செக்ஷன் 49B சப்செக்ஷன் 2 அதுலயும் இந்த மாதிரி இந்த கயிறோ கருவியோ சங்கிலியோ படகோ வாகனமோ கால்நடை இதனுடைய சொந்தக்காரர் ஏற்கனவே யாருக்கிட்ட இருந்து கைப்பற்றினா அங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னா லாரி எடுத்துட்டு போயிருப்பார் ஓனர் வேற ஒருத்தர், லாரி டிரைவர் லாரியில கொண்டு போயிருப்பார் கடத்தின் போவார், அல்லது வேற ஒருத்தர் மாடு பயன்படுத்திருப்பார் கால்நடைகளை பயன்படுத்திருப்பார் கழுதை குதிரை கழுதை எல்லாம் பயன்படுத்துவாங்க, வேற ஒரு நபருக்கு சொந்தமான கழுதி எடுத்துட்டு போவாங்க காட்டு உள்ள பெரிய பெரிய மரம் இருந்துச்சுன்னா பொதிகளை அந்த கழுதின் மீது சுமத்தி அனுப்பி விடுவாங்க, இல்ல லாரி கார் வேன் எது வந்தாலும் எடுத்துட்டு போங்க டிராக்டர் டாடா ஏசி எல்லாம் எடுத்துட்டு போங்க, வேற ஒரு நபருக்கு சொந்தமானதா இருக்கு. அப்ப இந்த அஃபன்ஸ்ல ஈடுபடுறவர் யாரு? டிரைவர். அந்த டிரைவர் தான் எடுத்துட்டு போனா டிரைவருக்கு கண்டிப்பா நோட்டீஸ் கொடுங்கன்னு அர்த்தம். அந்த செக்ஷன் 49B சப்செக்ஷன் 1 என்ன அர்த்தம்னா யார் அந்த அஃபன்ஸ்ல ஈடுபட்டு யாருக்கிட்ட இருந்து அந்த பொருளை கைப்பற்றாங்களோ அவருக்கு நோட்டீஸ் கொடுங்க, அப்ப அந்த டிரைவருக்கு நோட்டீஸ் கொடுக்கும். 49B சப்செக்ஷன் 2 என்னன்னா
இந்த பொருள் எல்லாம் யாருக்கு சொந்தமானதோ அவர் கொடுங்க. ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அந்த நபருக்கு ஷோகேஸ் நோட்டீஸ் கண்டிப்பா கொடுத்தாகணும். காரணம் காட்டும் அறிவிப்பு கண்டிப்பா காசு பண்ணணும், அனுப்பியே ஆகணும். அந்த ஷோகேஸ் நோட்டீஸ் ஓனருக்கு கொடுத்து அந்த ஓனர் அவருடைய பதிலை சொல்லும் பட்சத்தில் அந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை என்று சொன்னால் கான்ஃபிஸ்கேட் பண்ணுங்க, ஃபர்ஃபீச்சர் பண்ணுங்க. இந்த ரெண்டு நோட்டீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அண்டர் செக்ஷன் 49A கைப்பற்றாங்க, பறிமுதல் செய்யறாங்க. அண்டர் செக்ஷன் 49B சப்செக்ஷன் 1 யாருகிட்ட இருந்து பறிமுதல் பண்ணாங்களோ அந்த நபருக்கு நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும். அப்ப அந்த டிரைவர் தான் இருப்பான். அண்டர் செக்ஷன் 49B சப்செக்ஷன் 2 படி யார் அந்த வாகனத்துடைய உரிமையாளரோ அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த ரெண்டு விஷயம் செய்யாம நீங்க வந்து பறிமுதல் பண்ணீங்கன்னா அந்த உத்தரவு செல்லாது. ஆக இந்த ரெண்டு பேருக்கும் பறிமுதல் உத்தரவிடுவதற்கு முன்னாடி உரிமையாளருக்கு அவங்களுடைய நியாயமான காரணம் சொல்வதற்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இதை சொன்ன வழக்கு 1992 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 3057 சரிங்க. இப்ப இந்த வாகனம் வந்து இந்த குற்றத்துல ஈடுபடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வாகனத்துடைய உரிமையாளரை விசாரிச்சு அதை முடிவு செய்தே ஆகணும். இதை சொன்ன வழக்கு அதேதான். இந்த விஷயத்தையும் இதே கேஸில் தான் சொல்றாங்க, 1992 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 3057 தான். ஒருத்தருக்கு ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு பிறகு எனக்கு போதுமான வாய்ப்பு வழங்கலைங்க, அதனால நான் அப்பீல் போறேன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஷோகேஸ் நோட்டீஸ் வந்தா எந்த நோட்டீஸ் வந்தாலும் எந்த கடிதம் வந்தாலும் முதல்ல நம்ம ரிசீவ் பண்ண கத்துக்கணும். நீங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வருது, இல்ல ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு, அதை நீங்க வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டீங்க. அப்ப ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாவே அந்த நோட்டீஸ் தட் நோட்டீஸ் வுட் ஹாவ் பீன் சர்வ்டு டியூலி சர்வ்டு, அதான் சொல்றாங்க சட்டத்துல. தட் நோட்டீஸ் வுட் ஹாவ் பீன் டியூலி சர்வ்டு அக்கார்டிங் டு ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 27 சொல்றாங்க. கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் வருதா கண்டிப்பா வாங்குங்க சார். அந்த சம்மன் வாங்கிட்டு அதுக்கான பதில் அனுப்புங்க. இல்லை ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் படி அந்த சம்மன் முறையாக சார்வு செய்யப்பட்டது. சிபிஸ்ல பாருங்க, ஆர்டர் 5 Rule 20 பாருங்க, 520 ரொம்ப முக்கியமானது. சப்ஸ்டிடியூட்டட் சர்வீசஸ் சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு 61 CRPC அண்டர் செக்ஷன் 61 CRPC பாருங்க, சம்மன் சர்வ் பண்ணுறது, அவுட் டு சர்வ் த சம்மன் டு தி அக்யூஸ்ட் ஆர் விட்னஸஸ். நிறைய விஷயங்கள் அதை வாங்க, தயவு செய்து நோட்டீஸ் வந்துச்சுன்னா வாங்குங்க சார். எந்த ஒரு கடிதம் வந்தாலும் வாங்குங்க சார், அதுக்கு பதில் கொடுங்க. பதில் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா த ப்ரசம்ஷன் இஸ் லா தட் தட் நோட்டீஸ் ஆர் தட் சம்மன் வுட் ஹாவ் பீன் டியூலி சர்வ்டு, அதான் அதனுடைய அர்த்தம். ஜென்ரல் கிளாசஸ் ஆக்டில் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 27 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு வந்து ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ஷோகேஸ் நோட்டீஸ் வாங்கிட்டாரு, அவர் தரப்பு நியாயங்களை வந்து சொல்லலை, அதன் பிறகு என்ன பண்றாரு, அதுக்குள்ளே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ அல்லது போலீஸ் ஆஃபீஸரோ என்ன பண்றாங்க, சீஸ் பண்றாங்க, அதை கோர்ட் மூலமா வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணி ஃபர்ஃபீச்சர் பண்ணிட்டாங்க. அப்போ போயிட்டு இவர் அப்பீல் போறாரு, எனக்கு வந்து நியாயமான சந்தர்ப்பம் வழங்கல அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமான்றா? முடியாது. இதை சொன்ன வழக்கு 1993 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1291 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1291 இந்த வெங்கடேஷன்ற ஒரு வழக்கு இருக்கு, வெங்கடேஷ் அண்ட் அதர்ஸ் 2008 volume 2 MLJ page number 39 secretary to government versus Venkatesh and another 2008 volume 2 MLJ page number 39 இதுல என்ன சொல்றானே, வாகனத்தினுடைய உரிமையாளர் இருக்காரு, அவர் பேர்ல எந்த சார்ஜும் மேட் அவுட் ஆகல, ஆனா வாகனத்தை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்றாங்க, சீஸ் பண்ணி. அப்ப அது செல்லுமானா? கண்டிப்பா செல்லும். அவர் ப்ரூவ் பண்ணணும், இது எனக்கு தெரியாதுங்க, நான் அந்த குற்றத்துக்கு எப்பவுமே நான் உடந்தையா இருந்ததுல ஒத்துழைப்பு கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி வாகனத்துடைய உரிமையால ப்ரூவ் பண்ணாதான் அவர்கிட்ட வாகனத்தை திரும்பி இன்டர்வியூ கஸ்டடி கொடுக்க முடியும். 151 CPC படி PDJ கொடுக்கலாம், 451 படி ஒரு JM கொடுக்கலாம். இவரை ப்ரூவ் பண்ணலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் பேர்ல கேஸ் இல்லதான், ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள், அவர் பேர்ல கேஸ் இல்லை, இருந்தாலும் சீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நியாயமான காரணத்தை அவர் சொல்லலாம், ஆட்டோமேட்டிக்கா அந்த சீஸ் பண்ணது செல்லும், கான்ஃபிஸ்கேட் பண்ணது செல்லும்.
செக்ரட்டரி டு கவர்மெண்ட் வெர்சஸ் வெங்கடேஷ் அண்ட் அனதர் 2008 வால்யூம் 2 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 39. ஒரு முக்கியமான வழக்கு இப்ப நம்ம பார்க்கணும். இது ஏற்கனவே சொன்னதுதான், ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை சொன்ன ஒரே வழக்கு இந்த வழக்கு தான், ஏற்கனவே சொன்ன வழக்கு தான். 6 அன்பு வெர்சஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் சேலம் 1996 வால்யூம் 2 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 410. இந்த அன்பு வழக்கு இன்னொரு ஜேர்னல ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஆர் அன்பு வெர்சஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் சேலம் 1996 வால்யூம் 2 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 410. இன்னொரு ஜேர்னல ரிப்போர்ட் ஆயிருக்கு 1997 வால்யூம் 1 சிடிசி பேஜ் நம்பர் 42. இந்த ஷோகேஸ் நோட்டீஸ்க்கு மிக மிக முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த 6 அன்பு தான். அன்பு வெர்சஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் சேலம் 1996 வால்யூம் 2 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 410. சிடிசில ரிப்போர்ட் ஆயிருக்கு 1997 வால்யூம் 1 சிடிசி பேஜ் நம்பர் 42. 37 பார்த்தோம் ஃபாரஸ்ட் கோர்ட்னா என்னன்னு. 41 ரொம்ப முக்கியம். 45 ல அன்வன் பர்சனை பத்தி சொல்றாங்க. 46 முக்கியம். அதுக்கடுத்து 49 ல ஏ பார்த்துக்கணும், மிக மிக முக்கியம். 49 கேபிட்டல் பி ல சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2 மிக மிக முக்கியம். இதை படிக்கின்ற பொழுது இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 52 உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இது சம்பந்தமா நம்ம சீராகி போகலாம், ரிவிஷன் போகலாம். 49A படி ரிவிஷன் போகலாம். 49A ல வந்து ஒரு விஷயத்தை சீஸ் பண்றாங்கன்னு சொன்னா இது சம்பந்தமா 49C ல ரிவிஷன் போகலாம். 49D ல அப்பீல் போகலாம். செல்வராஜ் அண்ட் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர், செல்வராஜ் அண்ட் செல்வராஜ் வெர்சஸ் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் 1998 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 340 வித்இன் பிராக்கெட் மெட்ராஸ். செல்வராஜ் வெர்சஸ் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் 1998 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 340 வித்இன் பிராக்கெட் மெட்ராஸ். த செல்வராஜ் வெர்சஸ் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் 1998 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 340 வித்இன் பிராக்கெட் மெட்ராஸ். இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சந்திரமர கடத்தல வந்து ஒரு வாகனம் வந்து ஈடுபட்டதுன்னு சொல்லி அந்த வாகனத்துடைய உரிமையாளருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அப்ப நோட்டீஸ் அனுப்புறப்ப அந்த நோட்டீஸின் படி இந்த வாகனத்தின் உரிமையாளர் எதை நிரூபிக்க வேண்டும், தனக்கு தெரியாமலே அல்லது தனது ஆதரவின்றி, தனது பிரதிநிதியான வாகன ஓட்டுநருக்கு தெரியாமலே அல்லது அவருடைய ஆதரவின்றி. ஆனாங்க ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு தெரியாது சார், நான் அதுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணல, நான் ஒத்துழைப்பு கொடுக்கல, என்னுடைய ஆதரவே கிடையாது, என் டிரைவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் எனக்கு இப்பதான் தெரிய வருது. இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இதுதான், இதை நிரூபிச்சாதான் அவருக்கு வாகனம் கிடைக்கும். இதுதான் செல்வராஜ் வழக்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள். செல்வராஜ் வெர்சஸ் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் 1998 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 340 மெட்ராஸ். நிறைய கேஸ்லாம் இருக்கு சார். ரைட், நாம மிக முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு இப்ப நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். செக்ஷன் 55 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். செக்ஷன் 51 மிக முக்கியம் நான் சொல்லிட்டேன். செக்ஷன் 51 அரெஸ்ட் கொண்டு வருவாங்க. இந்த 49 நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 49 ஜி வரலையும் சொல்லியிருக்காங்க. 49G தான் எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்துறோம். அந்த 49G மட்டும் பார்த்தா போதும், மற்றது நிறைய டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து பறிமுதல் உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னா அந்த உத்தரவு எடுத்து வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு தான் போக முடியும். நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்கு, டைம் இல்லை நமக்கு. இன்னைக்கு இந்த கிளாஸை முடிச்சே ஆகணும். இந்த 49G மட்டும் பார்த்துட்டு அடுத்து 51 போயிடலாம். ஒரு சில குறிப்பிட்ட நிகழ்வுகளில் அதிகார வரம்புக்கு தடை சொல்றாங்க. சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட அந்த இடத்துல ப்ராகிபிஷன் பண்றாங்க. ஏன்னா அரசுக்கு சொந்தமான வந்து இந்த பட்டியல் தடிமரம் இருக்கு பாருங்க, அந்த டிம்பர் எல்லாமே இது சம்பந்தமான குற்றம் ஏதாவது செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கருவியோ கயிறோ சங்கிலியோ படகோ வாகனமோ அல்லது கால்நடையோ இது எல்லாமே வந்து அண்டர் செக்ஷன் 41 படி சீஸ் பண்றாங்கன்னா, அப்படி சீஸ் பண்றது வந்து சிஆர்பிசியின் படி தான், அந்த சிஆர்பிசியினுடைய நடைமுறையை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அதுல 49G வந்து கிளாஸ் ஏ சொல்றாங்க. அப்படி சீஸ் பண்ணப்பட்ட அந்த சொத்துக்கள் அதை பொறுத்து அதனுடைய பாதுகாப்பு, அதனை உடைமையில் கொண்டிருத்தல்,
அதை வழங்குறது டெலிவரி பண்றது, அதை டிஸ்போஸ் பண்றது அப்புறப்படுத்துது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது பகிர்ந்து அளித்தல், இது போன்ற செயல்களுக்கு உத்தரவு பிறப்பதற்கான அதிகார வரம்பின சட்டப்பிரிவு 49A(a)(a)(b) அதிகாரம் பெற்ற அதிகாரி, 49C கீழ் சிறப்பு அதிகாரம் பெற்ற வண்ண அதிகாரி. 49A பார்த்தீங்கன்னா இது போன்ற பொருளை வந்து பொசஷன் வச்சிருக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், டிஸ்போஸ் பண்ணலாம், டெலிவரி பண்ணலாம். இந்த விஷயங்கள்லாம் யார் செய்வேனா 49A படி செய்கிறார், அல்லது 49C படி ஸ்பெஷல் பவர் இருக்கவங்களுக்கு, யாருக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, இவங்க செய்கிறாங்க. 49D கீழே மேல்முறையீடு உண்டு, அது ஏற்கனவே சீன் படி ரிவிஷன், டீன் படி அப்பீல்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். 49C ரிவிஷன், 49D அப்பீல் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இப்படி இந்த ஸ்பெஷல் பவர் உள்ளவங்க எல்லாமே இதுக்கு இதை எதிர்த்து மேல்முறையீடு எங்கே பண்ண முடியும்னா டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டில் தான், மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தான் இதை பற்றி சொல்லணும். இந்த 49G இதுதான் சார் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாதுங்க. 51 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 51 என்னன்னா வாரண்டே இல்லாமல் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி அரெஸ்ட் பண்ணா அண்டர் செக்ஷன் 57 ஆஃப் தி கிரிமினல் ப்ரொசீஜியர் கோடின்படி 24 மணி நேரத்துக்குள்ள அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 51. ஒரு மாசம் இல்ல அதுக்கு மேல சிறுதண்டனை வழங்கி தணிக்கப்படக்கூடிய வனக்குற்றம் எதுவா இருந்தாலும் எது சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, நியாயமா சந்தேகம் இருக்கு. அவர் பேர் முகவரி எல்லாத்தையும் கேட்கிறோம், அவர் தர மறுக்கிறாரு, அப்ப என்ன செய்ய முடியும்? அவரை கைது செய்யலாம். அப்ப நீங்க அண்டர் செக்ஷன் 178, 179, 180, 181, 182 ஒயாசிஸ் என்று சொல்லக்கூடிய இல்ல ஓஏ SSI சுருக்கமா வச்சுக்கணும், 178, 179, 180, 181, 182 178 என்ன சொல்றாங்க? நீங்க ஓத் ஆர் அஃபர்மேஷன் எடுக்கணும்னு சொல்லி ஒரு கோர்ட் சொல்றாங்கன்னு சொன்னா, இல்லைங்க நான் சத்தியப்பிரமாணம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றானா அவர் தண்டிக்கப்படும். 178 உங்க அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க, அண்டர் செக்ஷன் 171 உங்க அட்ரஸ் சொல்லுங்க, அட்ரஸ் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு, அப்புறம் தண்டிக்கப்படலாம். நீங்க கையெழுத்து போடுங்கன்னு சொல்றாரு கோர்ட்டு, கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாரு, 179 அவர் தண்டிக்கப்படலாம். நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்றாரு, அவர் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, அப்ப அவர் தண்டிக்கப்படலாம். ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, தண்டிக்கப்படலாம். இதான் 178, 179, 180, 181, 182 இந்த 5 செக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போலதான் செக்ஷன் 51 படி ஒரு மாசம் தண்டனை கொடுக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் அஃபென்ஸ் பண்றாரு, ஒரு மாசம் தான் தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு மாதம் தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸ பண்ணியிருந்தாலும் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, விசாரிக்கிறப்ப அவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு, பேர் கேட்டா பேர் சொல்ல மாட்டாரு, அட்ரஸ் கேட்டா அட்ரஸ் சொல்ல மாட்டாரு. அப்ப என்ன பண்ணலாம்? வாரண்டே இல்லாம அவர் அரெஸ்ட் பண்ணலாம். 2L என்ன சொல்றாங்க CRPC-ல? நான் காக்னிசபிள். அப்ப பெயிலபிளான அஃபென்ஸா இருக்கும் பட்சத்தில் சில நேரங்களை கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க? பெயிலபிள் அஃபென்ஸா இருந்தாலும் சரி, அது நான் காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்தாலும் சரி, அரெஸ்ட் பண்ணலாம். அதே தான் 51 சொல்றாங்க சார். இந்த 51 சொல்லப்பட்ட விஷயங்கள் 52 சட்டத்துக்கு புறம்பா கைது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். 55 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சமரசம் பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணலாம், காம்பண்டபிள் அஃபென்ஸ். 320 CRPC-ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்கள் இதுல வரும், அண்டர் செக்ஷன் 55. இது ரொம்ப முக்கியம் சார். 51 அரெஸ்ட், 52 வந்து இல்லீகல் அரெஸ்ட் இருந்தா அது காம்பன்சேஷன் கொடுக்கணும், 55 பாத்தீங்கன்னா இதை வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம், ஐ மீன் காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு குற்றம் மட்டும் சொல்லிட்டு ஃபைன் கட்டுறாருன்னா சமரசமா தீர்த்து கொள்ளலாம். இதுதான் 55.